ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வே டாக்ஸ். 2013 ரிலீஸ் ஆன மிராக்கிள் செல் நம்பர் 7 இந்த படத்தோட கதை தான் கம்ப்ளீட்டாக நரேட் பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மிராக்கிள் செல் நம்பர் 7 படத்தோட கதையை நரேட் பண்ணுங்கள் பிரதர் அப்படின்னா. ஏற்கனவே இந்த படத்தை பார்த்தாலும் நான் இவ்வளோ நாள் நரேட் பண்ணாமல் இருந்ததுக்கு ரீசன், இது நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகும். இது நரேஷனில் வந்து கொடுக்க முடியுமான்றதுக்காக தான் நான் வந்து பின்வாங்கிட்டு இருந்தேன். பட் இப்போ நரேட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த படம் மாதிரி ஒரு நல்ல படத்தோட கதையை நம்ம நரேட் பண்ணோம், அதுவும் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்கின்ற ஒரு ஆசை தான், இருக்கணுன்ற ஒரு ஆசை தான். அதுக்கப்புறம் சிலர் இந்த படத்தை வந்து இன்னும் பார்த்துருக்க மாட்டாங்க, சிலர் இந்த படத்தை வந்து போடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் படத்தை பார்த்தவங்க தமிழ் உச்சரிப்போடு வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. அண்ட் படத்தை பார்த்தவங்களும் திரும்ப வந்து இந்த மாதிரி கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. இவ்வளோ எல்லாத்தையும் வந்து மைண்டில் வச்சுட்டு தான் இதை வந்து நான் நரேட் பண்ணுறேன். இந்த படத்துக்கு வந்து படத்தை பார்த்து ஃபீல் பண்ண வேண்டிய முறையில், அதாவது என்ன பிரதர், படத்தை பார்த்து ஃபீல் பண்ணிக்கலாம், அவ்வளோ முக்கியமாக இருக்கணும், இது அப்படி கிடையாது. படம் வந்து அவ்வளோ ஹியூமரான ஒரு படம், ஒரு காமெடியான ஒரு படம். அதில் பார்த்தீங்கன்னா எமோஷன் அவ்வளோ ஹெவியாக வந்திருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்த்து கல் கூட கரையை வைக்கிற மாதிரி சீன்ஸ் இருக்கும், கண்ணீரெல்லாம் வந்து தொடச்சிட்ருப்பீங்க. அப்படிப்பட்ட அப்படி இருக்கும்போது டக்குனு ஒரு காமெடி, இதை பார்த்து நீங்கள் வந்து சிரிச்சிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி எமோஷனை மாற்றி மாற்றி ப்ளே பண்ணுறதுக்கான ரீசனை நான் என்ன வந்து நினைக்கிறேன்னா, இந்த படத்தில் இருக்கிற கதையும் காட்சி அமைப்போம். அந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பொண்ணுக்கான ஒரு கதை. அப்பா வந்து இவங்க மிஸ் பண்ணும்போது அப்பா போவாதுப்பா அப்பா போவாதுப்பா அப்படின்னு வந்து சொல்கிறான். இந்த கொரியன் லாங்குவேஜில் அப்பாவை அப்பான்னு தான் வந்து கூப்பிட்றாங்க. ஒரு தமிழனாக இருக்கும்போது நம்மளும் அப்பாவை அப்பான்னு தான் வந்து கூப்பிட்றோம்ல, அதனால் அவள் பண்ணுற அந்த ஃபீலை வந்து நம்மளால் உணர முடியுது. மொழி தெரியலன்னு நீங்கள் வந்து இது உணர்வீங்க. அதனால் படத்தை பார்த்து ஃபீல் பண்ணவேன்ற முறையில் இந்த படத்துக்கு நான் வந்து 10 out of 10 வந்து நான் கொடுப்பேன். அதையும் தாண்டி எதுனா மாறினா அதை கூட இந்த படத்துக்கு வந்து கொடுக்கலாம். அவ்வளோ ஒர்த்தான ஒரு படம் தான் மிராக்கிள் செல் நம்பர் 7. நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம், நீங்களும் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணலாம். சரியா, நல்ல படம் அப்படின்ட்டு ஃபீலும் பண்ணுவீங்க, நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த படத்தோட கதையை நான் நரேட் பண்ணுறது முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு அவுட்லைன் வந்து நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். என்ன அவுட்லைன்னா, யாங்கோ அப்படின்னு ஒரு மனுஷன் இருக்கார், அவருக்கு ஏசாங் அப்படின்னு ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு தான். இவர் என்னதான் வந்து ஒரு குழந்தைக்கு அப்பாவாக இருந்தாலும் இவர் ஃபேமிலின்னு வேறு யாரும் கிடையாது, அம்மா அப்பா யாரும் இவருக்கு வந்து கிடையாது, ஒய்ஃப் கிடையாது, இவங்க ரெண்டு பேர் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இவர் வளர்ந்த மனுஷன், இவருக்கு ஒரு குழந்தை இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கே வந்து குழந்தைத்தனமான ஒரு மனசு தான். 6 வயசு குழந்தைக்கு என்ன மெட்டாலிட்டி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மனுஷன் தான் இவர். இவர் வந்து தப்பு பண்ண மாட்டார், எதுவும் வந்து பண்ண மாட்டார். பட் ஒரு சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸில் வந்து இவர் மாட்டிக்கிறார், ஒரு குழந்தைய வந்து கடத்தி கொலை பண்ண மாதிரி கேஸை. ஸோ அப்போ அந்த சந்தர்ப்ப சூழலில் அந்த எவிடன்ஸ் எல்லாமே இவருக்கு அகேன்ஸ்டாக வந்து இருக்கிறனால ஜட்மெண்ட் என்ன கொடுத்துறாங்க, இவர் தான் வந்து கொலை பண்ணான்னு ஊர்ஜித்தப்படுத்தி இவர் வந்து ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. ஜெயிலில் அடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஜெயில் சீஃப் அவர் கூட அந்த இவர் மேலே வந்து மரியாதை வச்சிருக்காரு, நல்ல மனுஷன் தான் இவன், குழந்தைத்தனமான இவன் வந்து இதெல்லாம் பண்ணியிருப்பான்ற ஒரு எண்ணம். அதையும் தாண்டி அந்த ஜெயில் கைதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவர் கூடவே வந்து செல்மேட்ஸில் இருப்பாங்க, அதே சிறைச்சாலையில் இருக்கிறவங்க, அவங்களும் இவன் மேலே வந்து ஒரு நல்ல ஒப்பீனியன் வச்சுருக்காங்க. இந்த சிறை கைதிகள் கூட ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்க பண்ண தண்டனையெல்லாம் அந்த தண்டனை காலெல்லாம் முடிஞ்சு வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆள் வந்து யாங்கோவோட பொண்ணை எடுத்து வளர்க்குறாரு, அது வளர்ப்பு தந்தை மாதிரி உருவாக்கிடுறாங்க. இந்த பொண்ணு சின்ன வயசில் இருக்கும்போது இவங்க அப்பா வந்து நிரபராதின்னு ஜட்ஜ்கிட்ட வந்து பேச முடியல, அவள் குழந்தையா இருக்கனால. இப்போ வளர்ந்து லாயர் ஆயிடுறா, இப்போ அந்த கேஸை வந்து திரும்ப எடுக்கா, ஜட்ஜ்கிட்ட போய் வாதாடுறா, எங்கள் அப்பா நிரபராதின்னு இப்பயாவது வந்து தீர்ப்பு கொடுங்க, அவர் வந்து குற்றமற்றவர் அப்படின்னு வந்து வாதாடுறா. கடைசியில் ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க, இவங்க அப்பா நிரபராதின்னு இப்பயாவது வந்து ஒத்துக்கிறாங்களா, அதனால் அந்த அப்பாவோட லைஃப்பில் எதனால் வந்து டிஃப்ரென்ஸ் மேக் ஆகுதா, அவருக்கு உண்மையாகவே அந்த மரண தண்டனை வந்து நிறைவேற்றினாங்களா நிறைவேற்றியா அப்படின்ற விஷயத்துக்கான விடையெல்லாம் நீங்கள் வந்து போக போக இந்த கதை நரேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன் இந்த சீஃப் ஆஃபீஸர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அந்த ஜெயிலோட சீஃப், அவர் வந்து அந்த யாங்கோட கேஸ் ஃபைல் அவங்க பொண்ணுதல் வந்து வைப்பார். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் அதை ஓப்பன் பண்ணிலாம் வந்து பார்ப்பா, அவங்க அப்பா எழுதின ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அவங்க அப்பா ஃபோட்டோ எல்லாமே வந்திருக்கும். அந்த கேஸ் வந்து 1997 December 23 யாங்கோ ஒரு குழந்தைய வந்து கடத்தி மர்டர் பண்ணதுக்கான ஃபைல் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது இவன் வந்து பார்த்துட்டு நான் வந்து ஜெயில் போய் பார்க்க போகிறேன் அப்படி வந்து சொல்லுவாள். அதுக்கு இந்த சீஃப் சொல்லுவாங்க, பார்த்தனா ஒரு ஹாய் சொன்னேன்னு சொல்லு அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் அவரே சொல்லுவார், நம்ம ஹாய் சொன்னாலும் அவங்க திரும்ப வரவா போகிறாங்க அப்படின்னு வந்து வருத்தப்படுவார். அப்புறம் இந்த பொண்ணு வந்து தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாள். அந்த சீஃபே வந்து இவன் அப்பான் தான் வந்து கூடுவாள் இதை கொடுத்ததுக்கு அப்படின்ட்டு. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாள், இந்த யாசாங் வந்து ஜெயிலுக்கு வந்து போவாள். ஜெயிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பவுண்ட் வால் பக்கத்தில் ஒரு பலூன் வந்து பறந்து வந்துகிட்டே இருக்கும், அதுக்கு அடியில் வந்து நூல் கட்டப்பட்டிருக்கும். அந்த நூலோட அந்த பலூன் பறந்து வந்துட்டு என்ன ஆகும்னா, அந்த ஜெயில் காம்பவுண்ட் வாலில் ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அந்த கம்பியில் அந்த நூல் வந்து சிக்கிக்கும். சிக்கினதுக்கப்புறம் அந்த பலூன் நல்லா ஃபர்தராக பறக்க முடியாது, அப்படி இப்படின்னு வந்து அலமோதிட்டே இருக்கும். இதை பொண்ணு அதை வந்து பார்ப்பா, இவளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, இந்த பலூனுக்கும் இவளுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, அப்படியே வந்து பார்த்து நின்றுட்டு இருப்பா. இதுக்கப்புறம் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, அந்த ஜெயிலிருந்து ஒருத்தர் இவங்கெல்லாம் கைதிங்கெல்லாம் விடுதலானாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட தண்டனை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒருத்தர் வந்து இந்த பொண்ணை வளர்ப்பு பொண்ணை வந்து வளர்த்துருப்பாரு, அவர் இந்த மந்திரவாதியெல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த பொண்ணுக்கு அருள் வாக்கு தான் வந்து கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவரும் வந்து அப்படின்னு சொல்லி இந்த யாசாங்க உட்கார வச்சு மந்திரம்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பார். பண்ணிட்டேம்மா, உங்க கூட பிறந்தவங்கனால உங்களுக்கு வந்து லக்கு தாமா இருக்குது, உனக்கு லக்கு தாமா அப்படின்னு சொல்லுவார். என் கூட யாருமே வந்து பிறக்கல அப்படின்னு வந்து இவ சொல்லுவாள். யாரும் பிறக்கல. அப்போ என்ன, நீ வந்து தனிமையில் ஃபீல் பண்ணுற, நீ தனிமை உன்னை வந்து வாட்டுது அப்படின்னு சொல்லுவார். நான் எப்பவுமே வந்து தனிமையாக ஃபீல் பண்ணதில்லையே,
தனிமையாக கூட ஃபீல் பண்ணது இல்லையா? அப்போ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா இல்லையா, நீ அவனை கழட்டி விடு. அதை கழட்டி விட தான் நீ வந்து உருப்படுவ அப்படின்னு வந்து சொல்லுவார். எப்படி எப்படின்னு வந்து இதெல்லாம் பேசிட்டு போது அந்த பொண்ணு அதை சொல்ல, எனக்கு பாய் ஃப்ரெண்டே தான் இல்லையே அப்படின்னு சொல்லுவாள். சொன்னோடனே ஒரு கடுப்பாய் அவங்க அந்த பொண்ணோட வளர்ப்பாப்பாரு அவ்வளோ அடிப்பார். ஏன் இந்த மாதிரி காலங்காத்தில் இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து கூட்டு வந்து உட்கார வைக்கிறேன் அப்படின்னு பேசி அவருக்கே ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கும். எது சொன்னாலும் இந்த பொண்ணு எண்டு கார்டு கொடுத்து நம்ம சமாளிப்போம் அப்படின்னு நெஞ்சு பிடிச்சிருப்பாரு. அவருக்கு ஒரு ஜூஸை கொடுத்து சமாளிப்பாங்க. இந்த சமயத்தில் கதவு திறந்து இந்த வளர்ப்பாப்பாவோட உண்மையான பொண்ணை உள்ள நுழையும். உள்ள நுழைஞ்சோடனே அதை யாசவங்க வந்து பார்த்துட்டு அவ அந்த பொண்ணோட பேரை வந்து பேச்சில் வந்து குத்திருப்பா அந்த நெஞ்சில். அதை பார்த்து சொல்லுவா, உன் பேர் போன் சாங் தானே அப்படின்னு வந்து சொல்லுவா. இந்த வளர்ப்பாப்பா வந்து திட்டுவார், கதவு திறந்து மாதிரி உள்ள நுழைக்கணும் உனக்கு எத்தனை வாட்டி வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அப்போ இந்த மந்திரவாதி வந்து பார்த்து எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு வந்து சொல்லுவார். யார் உண்மையான பொண்ணு யார் வளர்ப்புன்ற விஷயம் இவருக்கு வந்து தெரியாது. இப்படி நடந்திருக்க சமயத்தில் இதுக்கான விடலாம் இருக்குது போக போக, அதனால வந்து நீங்கள் கேட்பீங்க. அதுக்கப்புறம் நான் ஏசங் வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸோட அவங்க அப்பா கூட ஜெயிலில் இருந்தாங்களா அவங்க கூட வந்து ஒரு சர்ச்சுக்கு வந்து போவா. அந்த சர்ச்சில் இவங்க அப்பா ஜெயிலில் இருக்கும்போது ஒரு பாஸ் இருந்திருப்பான் அந்த சிறை கைதியாக. அவன் இப்போ ஃபாதராக மாறி இருப்பான். ஃபாதராக மாறிட்டு எல்லாரையும் வந்து ஹல்லேலூயா ஆமென் அப்படின்னு வந்து வேதம் சொல்கிறது. ஆசைகள் தான் உங்களை வந்து இந்த மாதிரி தவறான விஷயங்களுக்கெல்லாம் கொண்டு போகுது. அந்த ஆசைகளை நீங்கள் கட்டுப்படுத்துங்க. ஆசையை மரணத்திற்கும் வந்து காரணமாக இருக்கிறது அப்படின்னா ஹல்லேலூயான்னு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பார். அப்போ கதவு திறக்கிற சத்தம் வந்து கேட்கும் அந்த சர்ச்சில். யாரானு வந்து பார்த்தா ஏசங்க. ஏசங்க வந்தோன்னா இவருக்கு ஒரு சந்தோஷம், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இப்போ ஜட்ஜ்மெண்ட் அது கோர்ட்டுக்கு வந்து போகிறாங்க. இந்த பொண்ணு வந்து கேஸ் எடுத்து நடத்துது பார்த்தீங்களா. கேஸ் எடுத்து நடத்த அவள் வந்து போய் உட்காருவான். உட்காரும் போது இவங்கெல்லாம் அவங்க அப்பாவோட ஜெயில் மேட்ஸில் எல்லாம் வந்து செல்மேட்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. ஜெயில் சீஃபும் வருவார், சீஃப் ஆஃபீஸர். அவர் வந்தோன்னு இவங்கெல்லாம் வந்து அவர் என்ன ப்ரீஸ்டானா வந்து பாஸ் வந்து சார் சார்னு வந்து பம்பார். பண்ணுவாங்க, டேய் இன்னும் நீங்கள் வந்து திருந்தலையாடா சார், உங்களை பார்த்தா இன்னும் கூட எங்களுக்கு பயம் இருக்குது சார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ இந்த இவங்க அப்பாவுக்கு அகேன்ஸ்டாக நீ வழக்காடுற வழக்கறிஞர் வந்து சொல்லுவார், சார் இந்த கேஸ் ஏற்கனவே வந்து நீதிமன்றத்தில் வந்திருக்கு, வழக்கம் வந்து அது தோற்று போயிருக்கு, இவர் வந்து குற்றவாளி அப்படின்னு அந்த விட்னஸ் எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்கு சார். இதுக்கப்புறம் எதுக்கு சார் தேவையில்லாமல் நம்ம வந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவர் பார்த்தாடுவார். இந்த பொண்ணு வந்து சொல்லும், இது தப்பு சார், இது வந்து நேரம்லாம் நம்ம வந்து இது பண்ணல. ஆக்சுவலாக ஒரு நிரபராதிக்கு வந்து குற்றவாளி அப்படின்னு ஜோடிச்சிருக்காங்க, சித்தரிச்சு தான் அவரை வந்து தப்பு பண்ணவர் அப்படின்னு வந்து ஜோடிச்சு அவருக்கு வந்து மரண தண்டனை வந்து இது பண்ணியிருக்காங்க, அது தப்பு அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். இவர் பேசுவார், நான் நீங்கள் பக்கத்துலேருந்து வந்து பார்த்த மாதிரி நீங்கள் வந்து பேசுகிறீங்கன்னா நானும் இந்த கேஸில் இன்வால்வ் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா அவருடைய பொண்ணு தான் இவன், இப்போ வளர்ந்துட்டா இவரும் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்னு ஒன்று ஃப்ளாஷ்பேக் வந்து போகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் சின்ன பொண்ணாக இருப்பா ஏசங்க. இவர் யாங்கோ பார்த்தீங்கன்னா அவர் வளர்ந்துருந்தாலும் என்ன, ஒரு குழந்தைக்கு அப்பா இருந்தாலும் மனநிலைமை எப்படி இருக்கும், ஒரு குழந்தைக்கான மனநிலம் இருக்கும்ல. ரெண்டு பேரும் ஒரு கடையில் டிவி வந்து பார்த்துருப்பாங்க. சைலர் மூன் அப்படின்னு ஒரு அனிமேஷன் இது. அந்த சைலர் மூனை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் ரசிச்சிருப்பாங்க. பாட்டெல்லாம் வந்து பாடிக்கிட்டு அந்த சைலர் மூன் கூட ஒரு டைலாக் வரும். அவள் அதாவது ஐ வில் கிவ் ஜஸ்டிஸ், அதாவது இந்த நேம் ஆஃப் ஜஸ்டிஸ் ஐ வில் பனிஷ் யூ அப்படின்ற மாதிரி வரும். அந்த சூப்பர் நேச்சுரலான ஒரு பொண்ணு மாதிரி அந்த அனிமேஷன் இது. இந்த நேம் ஆஃப் ஜஸ்டிஸ் ஐ வில் பனிஷ் யூ அப்படின்னு ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருப்பாங்க. விளையாடிருக்கும்போது அந்த சைலர் மூன் அந்த கார்ட்டூன் அந்த அனிமேஷனோட பிக்சர் போட்ட ஒரு பேக் இருக்கும். அந்த பேக் பின்புறமா அதை பார்த்தோன்னு இந்த பொண்ணுக்கு ஆசை இருக்கும். பா பா அப்படின்னு வந்து அதை கேட்பா. இவர் சொல்லுவார், நான் நாளைக்கு வாங்கி கொடுத்துட்றேன், நாளைக்கு நமக்கு வந்து பணம் வரப்போதா, ஆமாம் எனக்கு வந்து சேலரி கொடுப்பாங்க, நம்ம ரிச் ஆயிடுவோமா, ஆ நம்ம ரிச் தான் அப்படின்னு வந்து அவர் பேசுவார். இந்த எந்த நேரத்துலையும் நமக்கு அந்த பேக்கை வந்து ஒரு ஃபேமிலி வந்து அந்த கடையிலேருந்து எடுத்திருப்பாங்க. இவர் ஐயோ போதே பேக் போதே அப்படின்னு வந்து உள்ளே நுழைவான். நுழைஞ்சி பேக் பேக் யாசங்கோட பேக் அது, நாளைக்கு வாங்குறதா நான் இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். சொன்னோன்னே யார் ராணி அப்படின்னு இந்த பொண்ணோட அந்த உண்மையாக அந்த பேக் எடுத்த பொண்ணோட அப்பா வந்து கோவப்படுவார். அவர் ஒரு கமிஷனர், செமகாண்டில் இருப்பார். இவன் சொல்லுவான், நாங்கள் தினமும் இந்த வழியை தான் வந்து போவோம், சம்டைம்ஸ் டூ டைம்ஸ் போவோம், இந்த வழியாக பேக் வேணும் அப்படின்னு வந்து சொல்லுவான். யாசங் பியூட்டிஃபுல் பேக், பிரிட்டி பேக், சைலர் மூன் அப்படின்னு சொல்லுவான். செவிலே நாள் வைப்பார் அந்த போலீஸு, யார் ராணி போடா அப்படின்னு வந்து அடித்து துரத்துவாங்க. அடிக்கும் போது இந்த ஏசம் வந்து அழுவா, அடிக்காதீங்க அப்பாவை அடிக்காதீங்க அப்பா அப்பா, நான் போலீஸ்கிட்ட உங்களை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு இவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிடுவா. கூட்டு போனோடனே எங்கள் அப்பாவும் இவ்வளோ வந்து நைட் டைம் படுத்துட்ருப்பாங்க, பக்கத்து பக்கத்தில் படுத்துட்டு அந்த அப்பா வந்து சொல்லுவார், நான் நாளைக்கு வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவார். அப்பா நீ ரொம்ப கஷ்டப்பட வேணாம்ப்பா அப்படின்னு வந்து சொல்லுவான். இவன் சொல்லுவான், அதே ரிப்பீட் பண்ணுவான், ரொம்ப கஷ்டப்பட வேணாம்ப்பா அப்படின்னு வந்து இவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் நீ வந்து ஃபஸ்ட் டே நீ வந்து இந்த பேக்கோடு தான் வந்து நீ போவே அப்படின்னு அவன் சொல்லுவான். பரவாயில்லப்பா அப்படின்னு வந்து சொல்லுவான், பரவாயில்லப்பா அப்படின்னு இவனும் வந்து சொல்லுவான். அது கூட இவங்க தூங்கிடுவாங்க. தூங்கி முடிச்சோடனே காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வேலைக்கு வந்து கிளம்புவான். ஆக்சுவலாக இவன் எங்கே வேலை பண்ணுறான்னா ஒரு ஹாப்பி மார்ட் அப்படின்னு ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பார்க்கிங்கெல்லாம் வந்து வெஹிக்கிள் விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த கார்லாம் எடுத்துகிட்டு போய் ப்ராப்பரான இடத்துல வந்து பார்க்கிங் பண்ணுறேன், அந்த வேலை தான் வந்து செய்வான், காசு வந்து அதில் தான் வந்து சம்பாதிப்பான். ட்ரெஸ் கூட வந்து ஒழுங்காக போட மாட்டான். குழந்தை தான் வந்து அந்த சின்ன பொண்ணு தான் இவனுக்கு அம்மா மாதிரி எல்லாத்தையும் வந்து தண்ணி கூட கொடு, நீ டேப் வாட்டர்லாம் குடி கொடுத்தா பாயில் வாட்டர் இதை வந்து குடி அப்படின்னு வந்து அமுச்சு வைப்பான். நீ வந்து ஒழுங்காக சாப்பிட்றணுன்னு ரெண்டு பேரும் வந்து பேசிப்பாங்க. இவங்க அப்பா வந்து ஒரு 1 2 3 அப்படின்னு மூணு ஸ்டெப் போனதுக்கப்புறம் இப்படி திரும்புவாங்க ரெண்டு பேரும். அப்படியே வந்து விளையாடிப்பாங்க அப்படின்னு வந்து விளையாடிப்பாங்க.
அதுக்கப்புறம் பாய் பாய் இவங்க ரெண்டு பேரும் வந்து போவாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாங்கோ கண்டிக்கு தான் வந்து சேலரி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வந்து எண்ணிட்டுருப்பான் வாஞ்சோ அப்படின்னு வந்து எண்ணிட்டுருப்பான். அந்த சமயத்தில் அந்த குழந்தை ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமிஷனரோட பொண்ணு வந்து பேக் வாங்கிட்டு போச்சுல, அந்த பொண்ணு வந்து இவனை கூப்பிட்டு போவோம் அங்கிள் வாங்க அப்படின்ட்டு. செயலர் மூணு பேக்கு இன்னொரு கடையிலையும் வந்திருக்கு, அது எங்கே இருக்குன்னு நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன்னா அப்படின்னு வந்து அந்த குழந்தை வந்து கூப்பிட்டு போவோம். இவனும் வந்து பின்னாடியே ஓடி போவான், செயலமோ செயல இந்த நேம் ஆஃப் ஜஸ்டிஸ் அவள் பனிஷோ அப்படி வந்து அந்த குழந்தை இவன் வந்து பின்னாடியே போவான். அந்த குழந்தை அங்கிள் விளையாடாதீங்க அங்கிள் அப்படின்னு வந்து போயிட்டே இருப்பான். கொஞ்ச நேரத்தில் என்னாகும், அந்த குழந்தை கீழே படுத்த மாதிரி இருக்கும், இவன் வந்து பேண்ட்லாம் வைப்பான், அந்த குழந்தைக்கு லிப்ட் லிப்பெல்லாம் ஒரு மாதிரி கொடுத்து ஒரு காற்றெல்லாம் அடிச்சுட்டு இருக்க மாதிரி அந்த நெஞ்செல்லாம் வந்து அமைக்கிட்டு இருப்பான். இதை ஒரு லேடி வந்து பார்த்துருவாங்க ஒரு மார்க்கெட்டில், அப்படியே வரவங்க வந்து பார்த்துட்டு செம ஷாக் ஆவாங்க, என்ன வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து ஷாக் ஆகிடுவாங்க. ஷாக் ஆகிட்டு போய் எல்லாரையும் வந்து கூட்டுருவாங்க, கூட்டுவோன்னு தான் வந்து தெரியும் இந்த குழந்தை வந்து கீழே விழுந்திருக்கேன், ஆக்சுவலாக கீழே விழுந்து தலையிலலாம் வந்து அடிபட்டிருக்கு. பட் எப்படி இதை வந்து பண்ணுறாங்கன்னா, இந்த கமிஷனர் மேலே இவனுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு கோவம் இருக்குது, அதனால் இந்த குழந்தைய வந்து கடத்திருக்கான், கடத்தி பழி வாங்குற உணர்வோட வந்து பண்ணியிருக்கான், அந்த குழந்தைய ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து செக்ஷுவல் அப்யூஸும் வந்து பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், அதுக்கப்புறம் அந்த சாகமும் அடிச்சிட்டான் அப்படி வந்து பேசுவாங்க. இவனுக்கு இதெல்லாம் வந்து சங்கடமாக இருக்கும். இந்த பொண்ணு வந்து அங்கே மிஸ் பண்ணிட்டு இருக்கோம், அப்பா வரல அப்பா வீட்டுக்கு வரல அப்படின்னு இவனை பிடிச்சி ஜெயிலில் உட்கார வைப்பாங்க. அங்கே கைதியாக மாதிரி வச்சுன்னா நான் போகிறேன் பொண்ணு வீட்டில் இருக்கும் ஏன் சங்க தனியாக இருக்கும் அப்படி வந்து போவான், எங்கடா போகிறேன் அப்படின்னு சொல்லி அடிச்சு உட்கார வைப்பாங்க, போவாது இங்கே வந்துரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த சீன் நடக்கிற இடத்துல இந்த மார்க்கெட்டில் வந்து அந்த குழந்தை வந்து விழுந்த இடத்துல இவன் என்னெல்லாம் பண்ணான்றதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்க போலீஸ் வந்து அங்கே கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போகும்போது நல்லா மழை பெய்யும். ஏசம் கூட பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவளுக்கு வேறு ஏதோ ஒரு பேக் இருக்கும், அந்த பேக்கில் எல்லா புக்ஸும் வச்சுக்கிட்டு அவள் பாட்டு நடந்து வந்துருப்பா. இங்கே க்ரௌடனாக இருக்காங்கன்னா அந்த பேக்கை தலையில் வச்சுட்டு அந்த மழைலாம் வந்து அவன் மேலே படக்கூடாதுன்னு ஒரு உருவா வரும்போது பார்த்தா இவனை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சலாம். அந்த டெமோ பண்ண அந்த பொம்மை மேலே பண்ண என்னென்ன பண்ணணும் வந்து பண்ணால், நான் வந்து இது இப்படி அமுக்குன்னா பேண்ட்டை அவுத்தேன்னா அதுக்கப்புறம் இப்படி வந்து கிஸ் பண்ணி அந்த காற்றெல்லாம் வந்து கொடுத்தனா நான் அவுத்தேன் பேண்ட்டை அவுத்து என்ன பண்ண உன் பேண்ட் அவுத்தல ஒத்துக்கோ உன் பேண்ட் அவுத்தல அப்படின்னு போலீஸ் வந்து அவன் காதிலே வந்து இது பண்ணுவாங்க. நான் பண்ணல அது பண்ணல அப்படின்னு வந்து சொல்லுவான். நீ பண்ணனு ஒத்துக்கினாதான் யாசாங்கிட்ட உன்னை வந்து அனுப்புவோம். ஆமாம் ஒத்துக்கோடா அப்படின்னு வந்து ஆமாம் பேண்ட் அவுப்பான். அவுத்த உடனே இந்த கமிஷனருக்கு வந்து செமகண்டரும் அங்கே ஓடி வந்து இவன் மூஞ்சில் மாஸ்க்லாம் போட்டு வச்சுப்பாங்க, அதை இழுத்து விட்டு பழுக்கு பழுக்குன்னு அடிப்பார். இந்த மாஸ்க் முகத்தை வந்து அந்த போடும்போது அந்த குழந்தைக்கு வந்து யாருன்னே இவள் வந்து தெரியாது, அந்த கூட்டமாக இருக்காங்களே என்ன. இப்போ அந்த மாஸ்க் இவர் வந்து பிடிக்கிட்டு செவிலே அடிக்கிறார்கள் அந்த கமிஷனர் அடிச்சோடனே அந்த பொண்ணு அப்பா அப்பான்னு வந்து பார்க்கும். இவர் வந்து ஏசா ஏசா வந்து கத்துவா. அந்த குழந்தை ஓடி வந்து அவங்க அப்பா கிட்ட போனோம்னு ஒரு போலீஸ் வந்து பிடிச்சி பாரு, இவனை வந்து பிடிச்சி ஜெயிலில் கொடுப்போம் கூட்டு போங்க, இவன் வந்து கத்துவா ஏசா போ இங்க அவங்க வராது போ அப்பா வந்துடும் திரும்ப வந்துடும் போ போ போன்னு வந்து கத்துவார். அப்பா அப்பா இந்த குழந்தை வந்து கத்துவோம். இவன் வந்து சொல்லுவான் மழை வருது உனக்கு வந்து சளி பிடிச்சிரும், மழை வந்து வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ நான் வருவேன் அப்படின்னு வந்து இவன் வந்து அழுவான். அப்புறம் இவனை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் வந்து வைப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலில் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு சீஃப் தான் அவர். இப்போ வந்து அவர் நல்ல மனுஷன் மாதிரி அந்த நீதிமன்றத்துக்கெல்லாம் வந்திருக்காரு இந்த காலத்தில், பட் அப்போ 1997 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸர் தான் அவர். ஸோ அவர் வந்து இருப்பார், அவர்கிட்ட வந்து அந்த வார்டன்லாம் வந்து சொல்லுவாங்க சார் 4 பேர் இன்றைக்கி புதுசாக வந்திருக்காங்க சார் ஜெயிலில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய வந்து கிட்னாப் பண்ணி ரேப் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு செமகாண்டு, ஏன்னா இவருடைய பையனும் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி தான் வந்து செத்துருக்கான், அந்த சோகமே இவரால் தாங்கிக்க முடியல. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தா நிறைய அடிக்கணும் அப்படின்னு அவருக்கு வந்து கோபமும் இருக்குது. அந்த மனுஷன் வருவார், இவன் பார்த்தீங்கன்னா யாங்கோ அங்கே ஒரு ஃபோன் இருக்கும், அந்த ஃபோன்லேயே வந்து நோட்டை விடுவான். இவர் சீஃப் பேசுகிறதே அவன் வந்து காதில் வாங்க மாட்டான். அவர் சொல்லுவார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இந்த போலீஸ் இந்த ஜெயில் வந்து உங்களுக்கு சௌகரியமாக இருக்காது, நீங்கள் கஷ்டப்படுவீங்கடா அப்படின்னு வந்து அவர் பேசிட்டு இருப்பார். அதுக்குள்ளேயும் என்ன பண்ணுவாங்க, போய் ஃபோனை வந்து எடுத்துகிட்டு ஃபோன் பண்ணுவேன், பொண்ணு அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம், ஏன் சாங்க பிரிட்டியாக அழகாக இருக்கும் அந்த பொண்ணு அப்படின்னு வந்து சொல்லுவாள். இவர் வார்டன் என்ன பண்ணுவார், அப்படியே அந்த ஃபோன்லாம் அவனை பிடிச்சி வச்சுப்பார் சீஃபை, அந்த ஃபோன் வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன் வந்து ரிசீவர் எடுத்து அப்படியே மண்டியில் டமால் 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 அடிப்பார் சொல்லி வந்து அலறுவான். அலறினோடனே அவனை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் ஒரு செல்லில் வந்து தள்ளிடுவாங்க. அந்த செல் பார்த்தீங்கன்னா செல் நம்பர் 7, அதில் இருக்கிற ஒரு 5 அக்யூஸ்டுக்கு வந்துருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஃப்ராட் கேஸில் உள்ளே வந்தவனுங்க சரியா. இப்போ ஒருத்தர் வந்து ப்ரீஸ்டாக இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கூட அந்த காலத்தில் வந்து பாஸு அந்த கேங்கே, அவர் தான் வந்து லீடரு. இவன் உள்ள அனுப்பிச்சோடனே இவங்கெல்லாம் வந்து வித்தியாசம் வாங்க, யாருன்னு வந்து தெரியல புதுசாக வந்திருக்கானே யாரா நீ அப்படி வந்து கேட்பாங்க. அப்போ அவன் வந்து சொல்லுவான், நான் வந்து யாங்கோ, நான் 1961 வந்து பிறந்தேன், டிசம்பர் 1 வந்து நான் பிறந்தேன், அதாவது சாரி January 18 வந்து நான் பிறந்தேன் அப்படின்னு வந்து இவனுடைய டேட்லாம் வந்து சொல்லுவான். இதெல்லாம் நம்ம வந்து கேட்டோம், எனக்கு அம்மா இருந்தாங்க, அம்மா 5 வயசுல வந்து செத்து போயிட்டாங்க, மண்டையில் அம்மா தான் டமால்னு நடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவான். ஓ அதான் வந்து பண்ட குழந்தைக்கு போல அப்படின்னு வந்து நினைப்பாங்க. அடங்க அப்பா அப்படின்னா அப்பா கிடையாது எனக்கு, அப்பா கிடையாது அங்கிள் ஆண்டி தான் வந்து என்னை வளர்த்தாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பான். சரிடா உன்னை எதுக்கிட்டா பிடிச்சி எங்கள் செல்லில் வந்து போட்டாங்க, நீ என்னடா தப்பு பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க.
இவன் வந்து கார் இல்லை காரு நீ என்ன பண்ணிட்டு இருந்த வந்து கேட்கும்போது நான் காரு பார்க்கிங் பண்ணுறேன் அப்படின் போது இன்னொருத்த வந்து சொல்லுவான் சார் பாஸ் இவன் கார்லாம் வந்து ஆட்டே போடுறாள் பாஸ் அதனால இவன் வந்து பிடிச்சிட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் இவன் வந்து சரி அந்த மூலையில் போய் உட்காரு அப்படின்னு வந்து சொல்லும்போது இவனுடைய கேஸ் ரெக்கார்டெல்லாம் இவன் பேக்லேயே வந்து வச்சு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அதை வந்து இந்த பாஸ் வந்து சொல்லுவாரே அவன் பேக்கில் அந்த ரெக்கார்டு வந்து எடுத்துப்பாரு அவன் கரெக்டாக வந்து சொல்ல மாட்டான்டா அப்படின்னு ஒன்று அதில் இருக்கிற ஒரு ஆள் அந்த அஞ்சு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த பாஸோட சேர்த்து இவன் ஒருத்தர் எடுத்துகிட்டு போனான் அந்த ரெக்கார்டு இவனுடைய யாங்கோட ரெக்கார்டு வந்து பாஸ்கிட்ட வந்து கொடுப்பான் அதை வாங்கி பார்த்துட்டேன் தனக்காவது படிச்சு நீ வந்து பார்த்துருக்கியா எனக்கு தான் வாசிக்க தெரியாது ஏ வெறுப்பே தெரியா அப்படின்னா அதை வந்து நீங்களே வாசிக்கிட்ட வந்து கொடுப்பாங்க. கொடுக்கும்போது அதை வாசிக்கும் போது ஃபஸ்ட்டு வார்த்தை கேட்டவுடனே அவர் வந்து காண்டாயிடுவார் அந்த பாஸ் என்ன சொல்லுவாங்கன்னா அது குழந்தைய வந்து இவன் கடத்தி செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணி மர்டர் பண்ணியிருக்கான் பாஸ் ஒவ்வொரு செக்ஷுவலும் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கான் பாஸ் சொல்லும்போது போட்டு செம்மாட்டி அடிப்பாங்க யாங்கோ வளருவான் யாசங்க யாசங்கன்னு அந்த குழந்தை நம்ம வந்து சொல்லிட்டு இருப்பான் அவளை பார்க்கணும் அப்படின்னு வந்து வருத்தப்பட்டுருப்பான். அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் என்னதான் இவங்க வந்து ஜெயிலில் இருந்தால் கூட இவங்களுக்கு ஐட்டம்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் எப்படின்னா அந்த ஃபுட்பால்லாம் இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அந்த ஜெயிலே அது மேனுஃபேக்சர் பண்ண முடியும் யார் யாருக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் வந்து அந்த பால்குள்ளே வச்சு அதை அப்படியே வந்து லாக் பண்ணி வச்சுருவான் அதாவது நூலெல்லாம் போட்டு அதை வந்து கட்டி வச்சு அப்புறம் அந்த ஜெயில் காம்பவுண்ட் வால் இருப்பதுங்களா அங்கேருந்து பாலை வேணும்ட்டே வெளில போட்டு ஐயோ பால் வெளில போயிடுச்சே ஐயோ வெளில யாருனா இருந்தீங்கன்னா அந்த பால் வந்து தூக்கி தூக்கி போடுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பால் வந்து தூக்கி போட்டுருவாங்க தூக்கி போட்டு கேட்ச் பண்ணி வெளில வந்து தூக்கி போடுறவங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து இந்த பேக் அந்த பாலை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இவன் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணும்னு எழுதி போட்டானோ அதெல்லாம் அதில் போட்டு அமுச்சு வச்சிருப்பாங்க அதை வந்து எல்லாருக்கும் வந்து இவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பான். இந்த ஜெயிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் கேங்க்கு அகேன்ஸ்டாக ஒரு சைக்கோ மாதிரி ஒருத்தர் இருப்பான் அவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான் இவன் எப்படியாவது வந்து போட்டு தள்ளணுன்ட்டு ஓவராக பண்ணுறான்டா எல்லாருக்கும் வந்து சில ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்து ஏமாற்றி வச்சுக்கிறான்டா அப்படின்னு வந்து நினைப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா கத்தியெல்லாம் வந்து ஷார்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவனை வந்து போட்டுருணும் அப்படின்ட்டு இதை யாங்கோ வந்து பார்த்துருவான். பார்க்கும்போது அங்கே இருக்கிறவன் வந்து சொல்லுவான் அந்த கேங்க அந்த சைக்கோ கேங்கில் இருக்கிறவன் அப்படின்னு சொல்லுவான். இவனும் வந்து அமைதியாரன் வந்து சொல்லுவான் அந்த அப்படி இருந்தாலும் அந்த கேங் என்ன பண்ணுவாங்க இந்த பாஸ் வந்து சும்மா வார்ம் அப் பண்ணி யாஹூ யாஹூ அப்படின்னு சொல்லி ஒரு ஜாலியாக ஜாக்கிங் பண்ணுற சமயத்தில் ஓடி வந்து கத்தி எடுத்து குத்துணும்னு சொல்லி குத்த பார்ப்பாங்க. இதை பார்த்துருந்து யாங்கோ என்ன பண்ணுவான் அவங்க பாஸை தள்ளிவிட்டு இவன் போய் முதுகில் வாங்கிப்பான் இவன் குத்து வாங்கி கீழே விழுவான். விழுந்து உடனே அந்த பாஸ் என்ன பண்ணுவான் உஷாரி சுதாரிச்சுக்கிட்டு ஏன்டா சின்ன பையன் மாதிரி கத்தி எடுத்து சுற்றின்னுக்குறேன் உனக்கு வெக்கமா இல்லை எதனா பொருள் வேணா என்கிட்ட கேட்டு வாங்கடா இந்த மாதிரிலாம் வந்து கத்தி எடுத்து சுற்றிட்டு இருக்காது அப்படின்னு போட்டு அவன் அடிக்க பார்ப்பான். போலீஸ் அதுக்குள்ளே வந்துருவாங்க வந்து உடனே சால்வ் பண்ணி விட்டுருவாங்க. இந்த செல்லில் இவங்க எல்லோரும் வந்து உட்கார வைக்கும் போது பாஸ் வந்து திருந்துவார் நம்ம இவனை அதிகமாக அடிச்சிட்டோமோ என்னதான் இருந்தாலும் நீ வந்து எனக்கு நல்லது செஞ்சிருக்க உனக்கு ஏதாவது வந்து நான் செய்யணும் போல இருக்கேன் உனக்கு என்ன வேணும் சொல்லி யாங்கோ அப்படின்னு வந்து கேட்பார். கேட்டோடனே யாங்கோ வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருப்பான் நான் கேட்கலாம் அப்படின்ட்டு. இவர் ஸ்மோக் பண்ணுவேன் தம்பு வேணுமா அப்படின்னு வந்து கேட்பார். ஸ்மோக்கிங் இஸ் பேட் டு ஹெல்த் அப்படின்னு வந்து சொல்லுவான். இதெல்லாம் நல்லா தான் வந்து சொல்கிறேன் வேறு என்ன சொல்கிறதுன்னு வந்து இவனுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு வந்து நினைப்பாரு. கூட இருக்கிற அவனுடைய அல்லக்கை ரைட் ஹேண்ட் மாதிரி இருப்பான் அவன் வந்து சொல்லுவான் ஏய் பாஸை வந்து நீ சாதாரண நினச்சிக்கிறியா அவர் நல்ல பாஸுக்கு எடுத்துக்காட்டு அவர் வாக்குறுதி கொடுத்தா அதுலேருந்து தவறாமல் இருக்குது எங்கள் பாஸ் வாக்கு கொடுத்துட்டாரு கண்டிப்பாக உனக்கு ஏதாவது வந்து செய்வார் மனசில் இருக்கிறது வந்து கேளு யாங்கோ கேளுற அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவன் வந்து யாசாங் அப்படின்னு வந்து சொல்லுவான். யாசாங்கா யார் அவர் இவருடைய பொண்ணை வந்து இங்கே உள்ளே கூட்டுவாங்க அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு தான் இவன் வந்து சொல்கிறான். அதுக்கேற்ற மாதிரி இந்த பாஸ் சொன்ன வாக்கு தான் வந்து காப்பாற்றுவார். இவர் வெளியிலலாம் இவருக்கு வந்து ஆள் இருக்காங்க அந்த போலீஸ் இதுலேயும் வந்து ஆளுங்க இருக்காங்கல்ல இந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணுவா இது இந்த கேப்பில் அவள் வந்து அனாதாஷ்டிரமத்தில் வந்து எடுத்துகிட்டு போய் விடப்பட்டிருப்பா. அந்த அனாதாஷ்டிரம போகும்போது கூட இவன் வீட்டில் வந்து ஒரு பேப்பரில் வந்து எழுதி ஓட்டியிருப்பா அப்பா நான் வந்து இந்த ஆர்பனேஜ் போயிருக்கேன் நீ திரும்ப வீட்டுக்கு வந்தால் என்னை வந்து இந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு வந்து எழுதி ஓட்டிகிட்டு தான் இங்கே வந்து போவாள். அப்பா வருவார். அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு கூட இவளுக்கு வந்து ஒழுங்காக தெரியாது எல்லோரும் கெட்டவங்கன்னு வந்து அப்பாவை பேசுகிறாங்க அப்படி தான் இவன் மனசில் இருக்குது. ஸோ அந்த ஆர்பனேஜில் வந்து பார்த்திங்கன்னா குயர் குரூப் இருப்பாங்க இந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸ் மாதிரி தான் பாட்டெல்லாம் வந்து பாடுவாங்க இதெல்லாம். இவங்க இந்த ஜெயிலுக்கு வந்து குயர் குரூப் பாட்டு பாடுற சமயத்தில் இந்த பொண்ணையும் உள்ளே வர வச்சிருப்பாரு நம்ம பாஸ். ஏன்னா யாங்கோ வந்து கேட்டான்ல பொண்ணை பார்க்கணும் அப்படின்ட்டு சொன்ன வார்த்தைக்காக பொறுத்தானே உண்மையான கேங் லீடரு இந்த பொண்ணை வர வச்சோன்னா எல்லாம் பாட்டெல்லாம் பாடுவாங்க இந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸை ஹலே லூயா அப்படின்னு எல்லோரும் வந்து பாட்டு பாட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் அந்த சீஃப் கூட வந்து பார்ப்பார் ஏன்னா இது குயர் குரூப்பில் சின்ன பசங்கள்லாம் வந்து புதுசாக வந்திருக்காங்க. ஆமாம் சார் மூணு பசங்க வந்திருக்காங்க க்யூட்டா இல்லை அப்படின்னு வார்டனும் இவர் வந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்தோன்னா அதுக்குள்ளே இந்த பாஸோட ஆள் வந்து அந்த பொண்ணை மட்டும் தனியாக கூட்டு போய் இவங்க செல்லுக்குள்ளே கூட்டு போய் விட்டுருவாங்க. உடம்பு விட்டோன்னா இவனுக்கு ஒரே சந்தோஷம் பொண்ணு வந்துட்டா பொண்ணு வந்துட்டா யாங்கோ யாங்கோக்கு வந்து ஒரே சந்தோஷம் ஏசங் வந்திருக்கா ஏசங் வந்திருக்கா அப்படின்னு. ஏய் டேய் கத்தாதடா கத்தாதடா கொஞ்ச நேரம் தான்டா ரெண்டு மணி நேரம் தான் இந்த குழந்தைங்க இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அமுச்சிருவோம் அப்படின்னா கேட்பாங்க. நீ யார் மா நீ அப்படின்னு அந்த குழந்தை வந்து கேட்டால் அந்த குழந்தை வந்து சொல்லுவோம் நான் தான் ஏசங்க நான் December 23 வந்து பிறந்தேன். அப்புறம் இவங்க அப்பா வந்து யாங்கோ வந்து சொல்லுவான் அவள் டூ ஓ கிளாக் 2:28 வந்து பிறந்தா 2.1 kg நான் இருந்தேன் அப்படின்னு பொண்ணும் இவனு நல்ல பொண்ணு நல்லா அப்பேன் ஆமாம் உண்மையாகவே இது உன் பொண்ணு தானே அப்படின்னு வந்து கேட்பாங்க. பிரில்லியண்ட்டாக இருக்கேன் ஆமாம் என் பொண்ணு வந்து பிரில்லியன்ட் தான் நான் தான் இதோட அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்றைக்கி சந்தேகமாக இருக்கா அப்படின்னு இவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க.
இந்த சமயத்தில் என்ன ஆகும், இன்னொருத்தன் வந்து செம காண்டில் இருப்பான், பாஸ் தப்பு பாஸ் ரிஸ்க் எடுக்கணும் பாஸ், இந்த பொண்ணை கூட்டு போய் விட்டுலாம் பாஸ் அப்படின்ற லெவல்லே இருப்பான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து 2 hours வந்து நடக்க போகுது, அந்த கொயர் குரூப் வந்தவங்க கூட இந்த பொண்ணை வந்து திருப்பி அமுச்சு வச்சிடணும், இவங்க ரிலாக்ஸாக வந்து இருப்பாங்க. பட் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச மாதிரி எல்லாம் திரும்ப வந்துருப்பாங்க செல்லுக்கு அந்த கைதிகளெல்லாம். ஏன்டா திரும்ப வந்துடுறீங்கன்னா, வந்த பாஸ்டருக்கு வந்து உடம்பு முடியும், பிளட் ப்ரெஷரு, அவர் சுருள் ஊந்துட்டாரு, அதனால் ஃபங்க்ஷன் கேன்சல், அரை மணிநேரத்துலேயே அனுப்பிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த குழந்தைய திருப்பி எடுத்துகிட்டு வந்து உடனும்ல, உடன் போகும்போது இந்த பொண்ணே வந்து விருப்பப்பட மாட்டான், நான் போகமாட்டேன், நீங்கள் வந்து 2 மணி நேரம் என்னை வந்து கூப்பிட்டு வந்து விடுவோம்னு சொல்லிட்டு இப்போ நான் அரை மணிநேரத்துலேயே வந்து அனுப்புறீங்களா, நான் போகமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாள். சொன்ன உடனே இவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்கம்மா, நீ போயிருமா, நீ போனதான் உங்கள் அப்பாவுக்கு வந்து நல்லது, உங்கள் அப்பா வந்து எதுனா ஆகணும்னா நீ வந்து அதை ஆசைப்படுவியா, நீ போகணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொல்லும் போது இந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்பா, நீ ஏன்ப்பா இங்கே இருக்க, நீ வந்து பேடா அப்படின்னு வந்து கேட்டால், நான் பேடெல்லாம் இல்லையே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து இன்னொரு கைதி இருப்பார், அவர் சொல்லுவார்ம்மா, இது வந்து அப்பா வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி வந்திருக்காரு, இது வந்து இங்கே வந்து நல்லது வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க, இது ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி அப்படின்னா அவர் வந்து நியாயப்படுத்துவார், அவங்க அப்பா அதனால தான் இங்கே வந்து கற்றுக்கு தான் வந்திருக்காரு அப்படின்னு. அதுக்குள்ளே இவங்க யாங்க வந்து ரொம்ப நல்லா வரல, எதுவும் வந்து ஒத்துக்க மாட்டலாம் வந்து உண்மையை சொல்லுவான், ஏய் ஸ்கூலெல்லாம் கிடையாது இது, இது ஜெயிலு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ அது முக்கியமானாடே, உங்கள் அப்பா ஸ்கூல் மாதிரிதான்மா இங்கே வந்திருக்காரு, இங்கேருந்து அவர் வந்து அமுச்சுருவாங்கம்மா, திரும்ப நீ வந்து போமா, அப்புறம் கூட உன்னை வந்து கூப்பிட்டு வந்துக்கலாமா அப்படின்னு வந்து அனுப்பிப்பாங்க. அங்கிள் சொல்கிற மாதிரி கேள்வி ஏங்க வந்து சொல்லுவோம், அங்கிள் சொல்கிற மாதிரி கேளு, அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணு வைப்பார், ப்ராமிஸ் பண்ணார்னா உன்னை திரும்ப வந்து கூட்டிகிட்டு வந்துடுவார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொல்ல முன்னு இவன் தான் ப்ராமிஸ் பண்ணாத வந்து செய்வானே, ப்ராமிஸ் அங்கிள் அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு வந்து கையை காமிக்கும், இவர் வந்து வேறு வழியில் ப்ராமிஸ் ப்ராமிஸ் நீ ஃபஸ்ட் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு வந்து அமுச்சு வைக்க பார்ப்பாங்க. அமுக்கும் போது பார்த்தா அதுக்குள்ளே அந்த கொயர் குரூப்பெல்லாம் வந்து வேனில் ஏறி போயிட்டுருப்பாங்க, இந்த பொண்ணை வந்து திரும்பவும் கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க, போச்சு போங்க போச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நம்ம கதை, இந்த குழந்தை வேறு இங்கேயே வந்துருச்சு அப்படின்னு. இந்த குழந்தையும் இதுவும் வந்து இவனும் வந்து பயங்கர சந்தோஷமாக இருப்பாங்க, சாப்பாடெல்லாம் கூட ஒன்றா சேர்ந்து வந்து சாப்பிட்டுருப்பாங்க. இவங்கெல்லாம் அந்த கைதிங்கெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துருவாங்க, நம்ம சோறும் வந்து சேர்த்து தின்னுது பாரு, இவன் யாங்கோ இதெல்லாம் வந்து கவலைப்படாமல் சாப்பிடு உடம்புக்கு நல்லது, இதில் பட்டாணியெல்லாம் இருக்குல்ல சாப்பிடு, விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவான். ஆமாண்டா விட்டமின்ஸ் இருக்குடா, எங்கள் சொத்து வந்து நல்லா சேர்த்து சாப்பிடுறா அப்படிங்கும்போது திடீர்னு பார்த்தா ஆய் வர மாதிரி இந்த குழந்தைக்கு இருக்கும், ஏய் டாய்லெட் வருது அப்படின்னா அவங்க அப்பா என்ன பண்ணுவார், தூக்கி போய் பாத்ரூம் வந்து விடுவார், டாய்லெட்டும் போகும், கிழிஞ்சுது நல்லா சாப்பிடுது சாப்பிட்றது பேல்றது, இந்த ரெண்டு வேலை தான் இந்த குழந்தை வந்து செஞ்சுட்ருக்கு அப்படின்னு இவங்க வந்து பேசிப்பாங்க. பேசிருக்கும்போது அடுத்த நாளே இவங்களுக்கு ஒரு ஐடியா வரும், பாஸ் நான் கேள்விப்பட்டேன் பாஸ், இன்னொரு 2 நாளில் இன்னொரு குரூப் வருதான், அந்த ரிலீஜியஸ் குரூப்பு, அவங்களோட சேர்த்து இந்த குழந்தைய அமுச்சு வச்சிடலாம் பாஸ், யா ஓகே அப்படின்னு எல்லாரும் பேசிப்பாங்க. அடுத்த நாளும் இந்த குழந்தை அதை 2 நாள் கழித்து இந்த குழந்தைய வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சு வைக்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க. இங்கே பார் பாப்பா, இத்தனை நாள் வந்து நீ உங்கள் அப்பா கூட வந்து இருந்துட்டேன், இதுக்கப்புறம்லாம் இருக்க முடியாது, போயிருண்ணே அப்படின்னு வந்து அனுப்பிச்சு வைக்க பார்ப்பாங்க. இந்த குழந்தைய வந்து சரி போகலாம் அப்படின்னா போக பார்க்கும். போகும்போது பைபிள் எல்லாம் இவங்ககிட்ட வந்து இவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுத்துவாங்க, பாஸ் தான் வந்து எடுத்துகிட்டு போவார், எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தைய விடலான்னு பார்த்தா அந்த குழந்தை வந்து அங்கேயே ஸ்டக் ஆகினிக்கும், போகாது அந்த அந்த பாட்டு பாடுற இடத்துல அந்த இதெல்லாம், ஏன் போகமாட்டேன் அந்த கொயர் குரூப்பில் நீயும் சேர்ந்து பாட வேண்டியதானே, நீங்களே வந்து பாருங்கள் என்ன குரூப் அப்படின்ட்டு. அந்த குரூப் பார்த்தா கிறிஸ்டியன்ஸ் குரூப் கிடையாது, புத்திஸ் குரூப், மாங்க் நல்லா மொட்டை அடிச்சுட்டு ஐயா ஒய்யா மியா மி மையா ஒய்யா ஒய்யா அப்படின்னு பாட்டு பாட்டுப்பாங்க. அதில் ஒரு மொட்டை பையன் கூட இந்த குழந்தை இந்த பொண்ணை பார்த்து சிரிப்பான், ஈ அப்படின்னு, ஏன்னா பாட்டை அங்கே கவனிடா பொண்ணை வந்து பார்த்துருக்கு அப்படின்னு அந்த குழந்தைய வந்து மறுபடியும் கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு பொண்ணை பாசம் அசிஸ்டண்ட்டை போட்டு செம்மடி அடிப்பார், ஏன்னா உங்களுக்கு இயேசு இதுக்கும் புத்த மதத்துக்கும் வந்து வித்தியாசம் தெரியுது, ரெண்டு ட்ரிப்பும் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து குழப்பி விட்டாடா, நான் போய் அங்கே போய் மாட்டி இருந்தா என்ன இருக்கும் அப்படின்னா அவனை போட்டு அடிப்பார், சாரி பாஸ் சாரி பாஸ். அதுக்குள்ளே இன்னொருத்த வந்து சொல்லுவான், மொட்டை அடிச்சாவது இந்த பொண்ணை தூக்கி போய் அங்கே விட்டுருக்கலாம் அப்படின்னா, யாங்க சொல்லுவோம் மொட்டைலாம் அடிக்கூடாது, என் பொண்ணு அழகாக இருக்கும் க்யூட்டு நம்ம அப்படின்னா, ஆமாப்பா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் வந்து கட்டி பிடிச்சிப்பாங்க. கட்டி பிடிச்சோடனே இவங்களுக்கு செம காண்டா இருக்கும், இப்படியே வந்து நடந்துதான் நல்லா இருக்காது அப்படின்னு வந்து நினச்சிட்டுருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஒன்றா தூங்குவாங்க எல்லாரும், இப்போ வேறு வழி இல்லை, அந்த குழந்தைலாம் ஒன்றா தூங்கும்போது அந்த குழந்தை வந்து லைட்டெல்லாம் வந்து ஆஃப் பண்ணியிருப்பாங்க அந்த ரூமில். மேலே பார்த்தீங்கன்னா இந்த கைதிகளே ஏற்கனவே ஒரு செட்டப் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க, நட்சத்திரம் மாதிரி நிலா மாதிரியெல்லாம், ஐ டேடி சூப்பராக இருக்குது ஸ்டார் மூன் அப்படின்னு இந்த குழந்தை வந்து கத்தும், கத்தும்போது அமைதியார் அமைதியார் படுத்துருக்கும் போது இதெல்லாம் பேசக்கூடாது, வாட்டருக்கு வந்து கழிச்சுன்னா பிரச்சனை போயிடும் அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே பதட்டப்பட்டிருப்பாங்க. இந்த குழந்தை சொல்லலாம், அப்பா கிட்ட வந்து சாரிங்க, சாரிப்பா ஏமா சாரி இல்லை செயலர் மூன் நான் வந்து வேணும்னு கேட்டதுனால தானே இந்த பேக் வேணும் தானே, எனக்கு பேக் வேணாம்ப்பா, ஆ பேக் வேணாம் பண்ணும், இல்லை உனக்கு அப்பா பேக் எப்போ இருந்தாலும் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு வந்து அவன் சொல்லுவான், எனக்கு நீ தான்ப்பா வேணும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும். இவங்களுக்குள்ளேயே வந்து விளையாடிட்டு இருப்பாங்க, அப்படின்னு இவங்க வந்து காண்டில் இருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வார்டன் வர சத்தம் வந்து கேட்கும், வார்டன் வந்தோன்னா ஒரு கதவு திறந்து என்னென்ன நடந்துட்டுருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாரு. அதுக்குள்ளே இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய மறைக்கணுமா எங்கே மறைக்கிது எங்கே மறைக்கிதுன்னு வந்து தெரியாமல் இருக்கும். குழந்தைய கடைசியாக வந்து அந்த டோர் கடியிலேயே வந்து மறைச்சி விட்ருவாங்க. மறைச்சி விட்டு பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுசரோட தெரிப்பார், என்ன சார் இல்லை நீ தான் இந்த குழந்தை, இல்லை சார் எல்லாம் தூங்கி தான் இருக்காங்க, நான் சும்மா தான் அந்த மாதிரி வந்து நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை லேடிஸ் வாய்ஸ் நான் கேட்ட மாதிரி இருக்கு, இந்த செல்லில் தான் வந்து கேட்டுச்சு, ஸ்டாரு மூணுலாம் கேட்டுச்சு அதுக்குள்ளே அவங்க கைதியில் இன்னொருத்த வந்து எழுந்திரிச்சு, நான் தான் சார் நான் தான் பாருங்க லேடிஸ் வாய்ஸில் ஒன்று மிமிக்ரி பண்ண பாருங்க, ஸ்டார் மூன் கரெக்டாக இருக்கா, ஆமாம் இவன் தான் பண்ணானா, நான் என்னமோ எதுன்னு வந்து நினச்சேன் அப்படின்னா அந்த வார்டன் வந்து போயிடுவார்.
போனதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே சமகாண்ட தூங்குற சமயத்தில் கூட பார்த்தீங்கன்னா மோனிகா அப்படின்னு ஒரு ஒரு லேடியோட பிக்சரை அதை வந்து ஒரு கைதி வந்து வரைஞ்சி வச்சிருப்பார், ஒட்டி வச்சிருப்பார். அது கொஞ்சம் செமி நியூடாக வந்திருக்கும். அடுத்த நாள் காலையில் வந்து எந்திரிச்சு மோனிகா அப்படின்னு பார்த்தா மோனிகா உருவம் அந்த மாதிரி இருக்காது, அந்த உருமத்துக்கெல்லாம் ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்கும். இந்த வேலை பண்ணது வேறு யாரும் கிடையாது, ஏசாங் தான். ஏன் ஏசாங் இதெல்லாம் வந்து பண்ணி வச்சேன், ஏன் மோனிகாவுக்கு இந்த மாதிரி வந்து ஆக்கி வச்சேன்னா, ஐய அது ட்ரெஸ்ஸு போடல குளிரும் அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து வரைஞ்சி வச்சேன், என்ன ட்ரெஸ் இது யார் ட்ரெஸ்ஸு அப்படின்னு வந்து கேட்பாங்க. இதுவா இது வந்து இவ அந்த மூணு இருக்கு பார்த்தீங்களா, செயலர் மூணு அப்படின்னு ஒரு கதாபாத்திரம், இந்த நேம் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படி பனிஷு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பர் நேச்சுரல் உமன் அந்த ட்ரெஸ்ஸை வந்து வரைஞ்சி வச்சிருப்போம், அதை தான் நான் வந்து வரைஞ்சி வச்சேன் அப்படின்னு வந்து சொல்லுவாள். இது எங்க அது வந்து பண்ணிக்காமே அப்படின்னு வந்து செயலர் மூன் அப்படின்னு இந்த நேம் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படி பனிஷு அப்படின்னு வந்து குழந்தை பர்ஃபார்ம் பண்ணி எல்லாரும் கைதுவாங்க. இது செயலர் மூணு கிடையாது, ஜட்ஜ் மூணு, ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுக்குற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கு அப்படின்னு இவங்களுக்கு உள்ளே சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு இருக்கும் போது பார்த்தா இந்த இவன் நம்ம பாஸ் இருக்காருல்ல, அந்த பாஸ் கூட அந்த குழந்தை வந்து நல்லா ஒட்டிக்கும். ஒட்டிக்கணும்னா அந்த குழந்தை வந்து கேட்கும், அங்கிள் உங்கள் வாய்ஸ் எவ்வளோ நல்லாயிருக்கு, நீங்கள் ஏன் ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து கேட்கும். இவர் ரீட் பண்ண இவர் ரீட் பண்ணி நாங்கள் அன்றைக்கி வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு வந்து எல்லோரும் நினைப்பாங்க. இந்த குழந்தை வந்து ஒரு புக்கை கொடுத்து வந்து ரீட் பண்ண சொல்லும். அப்போது ஒருத்தர் கூட வந்து சொல்லுவார், நான் 7 வருஷமாக உள்ளே இருக்கேன், இவர் ரீட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ நான் ரீட் பண்ணுவேன் அப்படின்னு ரீட் பண்ணுவார். ஒரு பட்டாம்பூச்சி சிங்கிளாக தான் இருந்துச்சு, லோனர், இன்னொரு பட்டாம்பூச்சி மிங்கிளாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இவர் வந்து வாசிப்பார். பாஸ் பாஸ் என்ன பாஸ் சிங்கிளாக இருந்தது அது இருந்துச்சு, குழந்தைகிட்ட பேசுகிற வார்த்தையை உனக்கு வாசிக்க தெரிலன்னு சொல்லு, தப்பு தப்பாக வாசிக்காத அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இன்னொரு ரெண்டு கைதிகளும் வந்து அடிச்சுப்பானுங்க உனக்குள்ளே. இவன் இவனுக்கு அப்போவே வந்து சொன்னேன் பாஸே இவன், டேய் பாஸ்ரா படிக்கும் போதெல்லாம் நீ அமைதியாக தானே இருப்ப, திட்டம் வாங்கிக்கோ இவங்களோட தெரியும். இது படிக்க தெரியும் வாசிக்க தெரியாதனாலும் ஒரு மனுஷனாக இருப்பானே, அவன்லாம் ஒரு மனுஷனா? அதாவது நான் கேள்விப்பட்டேன்ப்பா, இந்த சிம்பான்சி கூட 3 மாதம் ட்ரைனிங் கொடுத்து அது வந்து நல்லா படிச்சிருமா, பட் இவனுக்கு தான் அறிவே வர மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பான். இவர் அப்படியே கூடி குறுகுவார், ரைட்ரா என்றைக்காவது ஒரு நாள் நானும் வந்து வாசிப்பேன்டா அப்படின்னு வந்து நினைப்பார். நினச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கைதி இருப்பான், அவன் பயங்கர எமோஷனலாக இருப்பான். என்னடா இது இந்த மாதிரிலாம் வந்து தனிமையாக மாட்டிக்க போகிறோம் இது வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து பெரிய பிரச்சனையாயிரும், நமக்கு இருக்கிற தண்டனை காலமும் வந்து கூட்டிடுவாங்க, இதை சீக்கிரம் வந்து அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு வந்து அவன் நச்சரிச்சுட்டே இருப்பான். ஸோ நச்சரிச்சுட்டு இருக்கும்போது நாகும் ஒரு சமயத்தில் அந்த நம்ம இவர் இருக்கார் பார்த்தீங்களா சீஃபு, அவர்கிட்ட அந்த வார்டன் எல்லா ஃபோட்டோஸும் வந்து கொடுப்பார், ஏற்கனவே நடந்த ஃபங்க்ஷனோட ஃபோட்டோஸ் எல்லாம் இது பாருங்கள் சார் அப்படின்னு, நீங்கள் ஏதாவது வந்து செலக்ட் பண்ணுங்கள் சார், நல்லா இருக்கிறது வந்து செலக்ட் பண்ணுங்கன்னு அந்த ஃபோட்டோஸ் பார்ப்பார். ஃபோட்டோவில் அந்த குயர் குரூப்பில் 3 குழந்தைங்க வந்து இருந்ததை இவர் அன்றைக்கே வந்து பார்த்தார்ல, அதில் அந்த ஃபோட்டோவில் ஒரு சில ஃபோட்டோவில் 3 குழந்தைங்க மாதிரியும் அதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோவில் வந்து 2 குழந்தைங்க தான் இருக்கும், 1 குழந்தை வந்து மிஸ்ஸிங், இது எங்கே போயிருக்கோன்ற சந்தேகம் அவருக்கு. அப்படியே அவர் வந்து செக் பண்ண வருவார், வார்டனை ஃபஸ்ட்டு அனுப்பிச்சு வைப்பார். அவன் வந்து செக் பண்ண வரும்போது இந்த குழந்தையை வந்து இவங்க காப்பாற்றின மாதிரி வந்து பண்ணிடுவாங்க. இந்த டோரில் இப்படியே வந்து வெட்டி பார்ப்பான்ல குழந்தை எங்கடா அப்படின்னா, குழந்தை அடியில் வச்சுப்பாங்க. அப்புறம் அடியில் வந்து இவன் பார்ப்பான், அந்த ஜன்னல் அடியில் ஒரு துவாரம் வழியாக பார்த்தா அதுக்குள்ளே இவங்க குழந்தைய வந்து மேலே தூக்கி வச்சுப்பாங்க. சார் குழந்தை இல்லை சார் அப்படின்னு வந்து, ஆமாம் இல்லை இல்லைன்னு வந்து நினைப்பாங்க. பட் மேலே தூக்கி வச்சுருந்தாலும் அதுக்குள்ளே சீஃப் வந்து மேலேயே வந்து பார்ப்பார், மேலே நின்று எல்லாரும் அள்ளு இருக்காது, இங்கே தான் குழந்தை வச்சுருக்கலாம்னு வந்து தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போகும்போது அவர் வந்து வார்டன் வந்து செம்ம ஃபீல் பண்ணுவார், சார் இல்லை சார் அன்றைக்கே வந்து நான் பார்த்தேன் சார், கெஸ் பண்ணேன் சார், அந்த ஸ்டார் மூணெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சார், பக்குன்னு வந்து குத்து ஸ்டார் மூணு தான் சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கியா, என்னத்தை செக் பண்ணுறேன், 2 நாள் அந்த குழந்தை வந்து இங்கே தான் இருந்திருக்கு, என்ன அஜாக்கிரதையாக வந்து நீ இருந்திருக்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மழை பயங்கரமாக வந்து பெய்யும். அதுக்கப்புறம் யாங்கோ வந்து கெஞ்சுவான், சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் வந்து கெஞ்சுவான், இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் எங்கன்னா வந்து அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு, சார் இல்லை சார் நம்மளுடைய ஸ்டாஃப் ரூமில் தான் வந்து தங்க வச்சுருக்கேன், அங்கே தங்க வச்சு நமக்கு பிரச்சனை இல்லை வேலையை வந்து போயிடும், இதை தூக்கிட்டு போய் அது எந்த இடத்துல ஒன்றுமோ அங்கே போய் விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யாங்கோ வந்து கெஞ்சுவான், மழை சார் வேண்டாம் சார், குழந்தை வந்து குளிரும் சார் தாங்காது சார் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா குளிரும் வந்து தாங்காதா, ஏன் தாங்காது, அம்பரலா இல்லை சார் குடல்ல சார்னு வந்து சொல்லுவான். நீயா பேசுறதெல்லாம் இருப்பே, ஒரு குழந்தைய வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணுவேன், உன் குழந்தை வரும்போது மட்டும் அம்பரலா தாங்காது குளிர்னு வந்து பேசுற போட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கர அடி அடிப்பாங்க. அவன் கெஞ்சுவான் சார்னு வந்து கெஞ்சுவான். அந்த குழந்தை அங்கே போய் பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம், அப்பா வந்து மிஸ் பண்ணிட்டோன்னே அந்த ஆர்ஃபனேஜில் திருப்பி கூப்பிட்டு போய் விட்டுருவாங்க. விட்டுறதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவனுங்கெல்லாம் வந்து நம்மளை எப்படியும் நம்ம மேலே கை வைக்க முடியாது, ஏற்கனவே நம்ம எல்லாரையும் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் இவங்கெல்லாம் வந்து இருப்பாங்க. இந்த சமயத்தில் ஒரு இவனை தனியாக வந்து தூக்கி போடுவாங்க, யாங்கோ வந்து தனி சிறையில் வந்து தூக்கி போடுவாங்க, இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. அப்போ வார்டன் வந்து வார்டனு மற்ற ஆஃபீஸர்லாம் போய் சீஃப் கிட்ட வந்து சொல்லுவாங்க, சார் ஒரு ஆபத்து சார், நம்ம ஜெயிலில் வந்து கொளுத்திட்டு இருக்காங்க சார் யாரோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யாருன்னு போய் பார்த்தா இந்த பாஸுக்கு வந்து ஏற்கனவே ஒருத்தன் அகேன்ஸ்டாக வந்து இருப்பான் பார்த்தீங்களா, அவன் தான் வந்து இந்த கெரோசின் மாதிரிலாம் தூக்கி போட்டு கொளுத்தி விடுவோம் அப்படின்னு வந்து பயமுறுத்திட்டு இருப்பான். ஏன்டா அதெல்லாம் பண்ணுற பண்ணாதர அப்படின்னு வந்து சீஃப் போய் பேச போப்பார், எல்லாரையும் வந்து அவுத்து விட்டு நீங்கள் எல்லாம் போங்க போங்கன்னு வந்து எல்லாரையும் அனுப்பிச்சு விடுவார். ஜெயிலில் இருந்தால் இதெல்லாம் கொளுத்தி விட்டாலும் அவங்களும் சேர்த்து சாவாங்க, நீங்கள் வெளியில் எல்லாரையும் வந்து கைதியில் விடுங்க அப்படின்னு அவன் வந்து பேசுவார். காம்டவுன் நீ வந்து பண்ணாதான் எவனுடைய புள்ளியை வந்து உள்ளே அனுப்புறீங்க, என்னுடைய அப்பா வந்து உள்ளே அனுப்பிச்சா நானும் வந்து பேசுவேன்ல அப்படின்னு வந்து விதண்டாவாதம் வந்து பண்ணுவான்.
இவர் வந்து சரி சரி நான் வந்து உங்கள் அப்பாவை வர வைக்கிறேன் பேச வைக்கிறேன் நீ அதை கீழே போடு இதுக்கு வர கொளுத்த மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுவான், நீ இப்படி சொன்னால் வந்து நான் விட்டுருவா, எனக்கு அப்பாவே கிடையாது, நான் தான் வந்து அனாதியே அப்படி வந்து பேசுவான். எது பண்ணாலும் நான் வந்து கொளுத்துறது வந்து கன்ஃபார்மாக இருக்கேன் அப்படின்னு வந்து அதை வந்து முயற்சிப்பான். சீஃப் சும்மா இருக்க மாட்டார், போய் இது வந்து தடுக்கணும் அப்படின்னு உள்ள நுழைய பார்ப்பாரு. பயங்கரமாக அந்த ரூமே வந்து எரிஞ்சிட்டு இருக்கும், எல்லாரும் அவன் உயிரை காப்பாற்ற போவான். பட் யாங்கோ என்ன பண்ணுவான், அவன் உயிரை பொருட்படுத்தாமல் சாரை காப்பாற்றணும்னு சொல்லி காப்பாற்றிருப்பான். அடுத்த சீனே பார்த்தா இந்த சீஃபை, அந்த போலீஸ் சீஃப் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் அந்த படுத்த படிக்க இருப்பார் சின்ன சின்ன மைனர் இன்ஜுரியில் தீக்காயத்தினால. டாக்டர் வந்து கண் முழிச்சு பார்க்கும்போது சொல்லுவார், டாக்டர் நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னா, நீ வந்து உன்னை காப்பாற்றினுக்கு வந்து நன்றி சொல்லணும், அவன் மட்டும் இல்லைனா ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும், அவன் வந்து என்கிட்ட கெஞ்சினா காதுனா, சார் ப்ளீஸ் சார் காப்பாற்றுங்க சார், எங்கள் ஆஃபீஸர் சார் கெஞ்சினா, அவனை நான் பார்க்கலாமா டாக்டர் அப்படின்னு வந்து சீஃப் சொல்லுவார். அப்போ அந்த கர்டைன் வந்து இது பண்ணி பார்ப்பாங்க, நீக்கி இவன் படுத்துட்டு இருப்பான், யாங்கோ படுத்து அப்படி குரட்டு விட்டுமா. அப்போ கூட சென்டிமெண்ட்டே வந்து சொல்லுவார், இவனெல்லாம் பார்த்தா தப்பு பண்ணுவோமாயா தெரியுது, இவனை பார்த்தா யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க ஒரு குழந்தைய வந்து கடத்தி ரேப் பண்ணா அப்படின்ட்டு, நிச்சயமாக அது வந்து நடந்திருக்காது அப்படின்னு வந்து பேசுவாங்க. பேசினோடனே இவருக்கே வந்து ஒரு சந்தேகம் வந்துடும், அவனை பார்த்ததுனா பண்ணியா அப்படின்னு வந்து டாக்டர் சொன்னோன்னே இவனை வந்து நோட் பண்ண ஆரம்பிப்பார், இவன் உண்மையாகவே வந்து தப்பு பண்ணானா அப்படின்ற ஒரு ஃபீல் இவருக்கே வந்து வர ஆரம்பிச்சிடும், கில்ட்னஸ் வந்து இவருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்னாகும், இந்த சின்ன பொண்ணு இருக்கால, அந்த சின்ன பொண்ணு ஸ்கூலில் டீச்சர்கிட்ட வந்து நல்லா பேசுவா, உங்கள் அப்பா எங்கே இருக்காங்க அப்படின்னு டீச்சர் வந்து கேட்கும்போது, டீச்சர் உங்ககிட்ட ஐடி கார்டு இருக்கா, அவரை வந்து நம்ம மீட் பண்ணலாம், ஒரு கன்சல்டன்ட் மாதிரி நம்ம வந்து உள்ளே போகலாம், பேரண்ட் கன்சல்டன்ட்ற மாதிரி கவுன்சிலிங்ற மாதிரி நீங்கள் வந்து உள்ளே போய் ஜெயிலில் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டீச்சரும் ஐடி கார்டோடு உள்ள ஒருவா அலோவ் பண்ணுவாங்க, இந்த பொண்ணையும் கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போனோன்னே யாங்கோவும் உட்காந்து பேசுவான், பேசிட்டு போது குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் அந்த குழந்தைகிட்ட வந்து பேச முடியும். நீ என்ன ஒல்லியாயிட்ட அப்படின்னு வந்து அவங்க அப்பா சொல்லுவார், நீயும் தான் ஒல்லியாயிட்ட, நான் எனக்கு எதுவும் இல்லை, நீ நல்லா இரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எங்கள் டீச்சர் அப்படின்னு இன்ட்ரூஸ் பண்ணோன்னே, டீச்சரும் அழகாக இருக்காங்க, ஷீஸ் பிரிட்டி, என் பொண்ணு வந்து அழகு டீச்சர், உங்கள் பொண்ணு நல்லா படிக்கிறா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆ என் பொண்ணு நல்லா தான் படிப்பா, அவள் பிரில்லியண்ட்டாவே, அவள் எல்லாத்தையும் வந்து டாப், ஆக்சுவலாக நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் தெரியுமா, நான் சம்பாதிச்சிருந்து இவ்வளோ அமௌண்ட் என் பொண்ணு எப்பவுமே வந்து சேவிங்ஸ் தான் வந்து பண்ணுவா, ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து பேசுவாங்க. பேசுகிற சமயத்தில் அதுக்குள்ளே இவன் டைம் வந்து முடிஞ்சிடும், அந்த சீஃப் என்ன பண்ணுவார், போதும் அவனை வந்து கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவன் வந்து கதருவான், ஐயோ வேண்டாம் வேண்டாம் என விடுங்க நான் பேசிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுவா, 1 2 3 அப்படின்னு வந்து சொல்லுவாள். சொல்லும் போது எப்பவுமே போகும்போது அவங்க அப்பா என்ன பண்ணுவான், திரும்பி வந்து அப்படிலாம் வந்து பண்ணுவார்ல, அதெல்லாம் பண்ணிவிட்டு வந்து போவான், இந்த பொண்ணை வந்து பண்ணோம் உள்ளே போவாங்க. போனோடனே இந்த சீஃப் வந்து கஷ்டமாக இருக்கும், இப்படி இருக்கானே அப்படின்னு, இதுக்கு ஏதாவது வந்து நம்ம தீர்வு செய்யணும்னு நினச்சவர், இவரே வாண்டடாக என்ன பண்ணுவார், இந்த பொண்ணை இவன் கூட வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுவார், உள்ளே அனுப்பிச்சு வைப்பார். அந்த வார்டன்லாம் கூட செமகானாக இருப்பான், சார் இதெல்லாம் வெளில செஞ்சுனா ஏன் வேலை போயிடும் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நான் இல்லாத அப்போ தான் இந்த குழந்தைய அனுப்பிச்சு வைக்கிறேன், நான் வந்து காமிச்சிப்பேன், அப்போ நானும் வெளில வந்துடுறேன்ற மாதிரி சொல்லுங்கள் சார், உள்ளே இருந்து இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு வந்து அனுப்பிச்சு வைப்பாங்க. அந்த குழந்தைய எடுத்து வந்து விடும்போது பாக்ஸில் வந்து ரேப் அப் பண்ணி வந்து அனுப்புவாங்க. சீஃப் அந்த மற்ற அந்த பாஸ் எல்லாம் இருக்காங்களா, அந்த கேங் அந்த ஜெயில் கைதிகள்லாம் உள்ளே என்னவாக இருக்கும், வார்டன் வந்து வச்சுட்டு போகிறேன், எப்பா உள்ளே வந்து ரைஸ் கேக் இருக்காப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் யாங்க வந்து சொல்லுவாங்க, உள்ளே ஏசாங்க இருக்குது அப்படின்னு சொல்லுவான், ஏப்பா பாரு ஏசாங்க ரைஸ் கேக் தான் வச்சுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்களே, ஓப்பன் பண்ணா அப்படின்னு ஓப்பன் பண்ணால் ஏசாங்க டாக்டர் டேடி அப்பா அப்படின்னு வந்து சொல்லுவோம், நான் சொல்ல ஸ்டூப்பிட் அப்படின்னு வந்து பாஸ் வந்துடும். ஐயோ பாஸ் மொக்கம் வாங்கிட்டாரு, ரைஸ் கேக் இருக்குன்னு தானே சொன்னான், இல்லை யாசம் தான் அப்படின்னு இவங்களுக்குள்ளே ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. விளையாடிருக்கும் போது இவங்களுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும், இந்த பொண்ணு திருப்பி வந்துருச்சு அப்படின்ட்டு. பட் இந்த கேங்லேயே ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து இந்த விஷயம் அவனுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது, இந்த மாதிரி இவங்க குழந்தை மட்டும்தான் வந்து கூட்டிகிட்டு வருது, பாஸ் தான் வந்து இதுக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து பண்ணுறாருன்னு பாஸ்கிட்ட வந்து ஒரு வாட்டி வந்து பேசுவான். பாஸ் சொல்கிறா ஒன்றும் இல்லை, இந்த குழந்தையெல்லாம் வந்து இது மாதிரி வந்து பண்ணுறீங்க, என் குழந்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா 21 வாரத்தில் இன்னும் வந்து பிறக்கும், இவன் இப்போ தான் வந்து ஜெயிலில் வந்தான், அந்த அவங்க ஒய்ஃப் எல்லாம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, இவன் வரும்போது 21 வாரத்தில் இன்னும் பிறக்க போகுதுன்னு லெட்டர் போட்டிருக்காங்க அவங்க ஒய்ஃபை, இதை பாருங்கள் பாஸ் ஒய்ஃப் வந்து குழந்தை பெற்றுக்கு போகிறாங்களா, என் குழந்தை பிறந்த உடனே தூக்கி வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுவான். இவன் டே இதனால் இதுதான் டே கேரா, ஒவ்வொருத்த குழந்தையும் கூப்பிட்டு வந்து இங்கே வந்து நான் பார்க்குறதுக்கு எனக்கு அதான் வேலையை அப்படின்னு வந்து சொல்லுவான். பாஸ் உங்களுக்கு வாசிக்க தெரியாதுன்னு இந்த வேலை வந்து பண்ணுறீங்க, இவன் பாருங்கள் இது வந்து லெட்டர் கூட வாசிக்க தெரியாமல் இது மாதிரிலாம் பண்ணிட்டு பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து சமாளிப்பான், இங்கே வா உனக்கு ஒரு விஷயம் உனக்கு நடந்தால் நான் வந்து உன் குழந்தைய கூப்பிட்டு வரேன், என்ன பாஸ் என்ன பாஸ் சொல்லுங்கள், உனக்கும் மரண தண்டனை வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நான் உன் குழந்தைய வந்து கூப்பிட்டு வரேன் அப்படின்வான். ஆமாம்ல நமக்கு மரண தண்டனை இல்லை, அவனுக்கும் மரண தண்டனை, அதனால தான் நான் இது பண்ணணும் போது ஏற்கனவே கூடவே இருக்கானே ரைட் ஹேண்ட் கலாய்ப்பான், பாஸ் உங்களுக்கு வாசிக்க திறனும் கரெக்டாக சமாளிக்கிறீங்க பாஸ் அப்படின்னாட்டி, நீங்கள் இருந்தாலே எனக்கு வந்து முக்கிய அசிங்கம் தரண்டா அப்படின்னு வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் நாகும் இந்த இவனை வந்து ஏபிசிடியெல்லாம் படிக்க வச்சு எழுத வைப்பாங்க, அந்த பாஸை எழுதி வந்து குழந்தை தான் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிக் கொடுக்கும், ஆப்பிள் ஆப்பிள் எழுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஏபிபிஎல்இ தானே ஆப்பிள், ஏபிஇன்னு வந்து எழுதிடுவார், ஏப்பிள் ஏப்பு ஏப்பு எழுதிருக்கான் பாருங்க. அவன் அசிஸ்டன்ட் வந்து கற்றுவான், பாஸை டேய் இந்த மாதிரி சமயத்தில் நீ ஓவர் தான் வந்து பண்ணிட்டு இருக்க, பின்ன ஸ்பெல்லிங்கே தெரியல நீ சொல்கிற அப்படின்னு யாங்கோ வந்து சொன்னால், ஏபிஎல்இ ஏபிஎல்இ ஆப்பிள்
ஏபிஎல்ல பிஎல்ல வந்து விட்டுருக்கு. அவனுக்கு தெரிஞ்சது, அவனுக்கு தெரிஞ்சு கூட உனக்கு தெரியல, நீ பாஷா இருக்கிற அப்படின்னு வந்து சொல்லுவான். கடைசியாக வந்து கரெக்டாக இருந்துவான், கரெக்டாக கரெக்டாக இருக்கார் அப்படின்னு வந்து நினைப்பான். நினச்ச உடனே பரவாயில்ல, பாஸ் வந்து ஒரு ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சீஃப் கூட பார்த்தீங்கன்னா யாங்கோ வந்து கூப்பிட்டு பேசுவார். இவன் தேங்க்யூ எல்லாம் வந்து சொல்லுவான், தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லாத, நான் உனக்காகலாம் உன் குழந்தைய வந்து கூட்டிகிட்டு வரல, உன் குழந்தை வந்து எனக்கு பிடிக்கும், அதனால தான் வந்து நான் கூப்பிட்டு வந்து விட்டேன் அப்படின்னா. இந்த குழந்தைய அவர் வந்து கூப்பிட்டு வந்ததுக்கு இன்னொரு சீனும் வந்திருக்கு, ஒரு மனசை பாதிக்கிற மாதிரி. என்னன்னா அந்த குழந்தை வந்து சாப்பிடாது, அந்த ஆர்ஃபனேஜ்லேயே வந்து சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டு அது வந்து படுத்து படிக்கையாக இருக்கும். இவர் போய் பார்ப்பார் அந்த குழந்தைய. பார்க்கும்போது அந்த குழந்தை வந்து கேட்கும், ப்ளீஸ் ப்ளீஸ் சார், என்னையும் வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டுறீங்களா அப்படின்னு வந்து கெஞ்சுவா. இவருக்கே ஷாக்காக இருக்கும், என்னடா இந்த குழந்தைய வந்து ப்ளீஸ் அப்படின்னு வந்து கேட்பான். சரி, அதனால தான் இவர் வந்து அலோவ் பண்ணார், அதுக்கு தான் நான் அலோவ் பண்ணேன், வேறு எந்த காரணத்துக்காகவும் இல்லை அப்படின்னு வந்து இவர் சொல்லுவார். இந்த குழந்தையும் இங்கே இருக்கும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு பையன் ஃபோனை வச்சு விளையாடிட்டு இருப்பான். எல்லாரும் வந்து கேட்பாங்க, இது பொம்மை ஃபோனாக ரியல் ஃபோனாக வந்து கேட்பாங்க. இது ரியல் ஃபோன்ரா, எங்கள் அப்பா வச்சிருந்தாருனா அதை நான் தூக்கி வந்துட்டேன்னுவான். இந்த பொண்ணு என்ன பண்ணுவோம், எப்பவுமே ஆஃப்டர்நூன் டைமு இந்த சீஃப் வந்து கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் வந்து விடுவார் பார்த்தீங்களா. விட்டதுக்கப்புறம் சோகமாக வருவான், எப்பவுமே இந்த பொண்ணு ஏன் இருக்குது, இது வந்து தேவையில்லை, என் குழந்தையும் வந்து பிறந்ததுக்கப்புறம் கூட்டுவாங்க அப்படின்வான்ல. அந்த குழந்தை அந்த அவன் வந்து சோகம் வருவான். ஏன்டா சோகம்னு கேட்கும்போது இன்னொருத்தர் வந்து சொல்லுவார், இல்லை இப்போ தான் வந்து குழந்தை போத்திருக்கோம், பொண்டாட்டிக்கு லெட்டர் எதுவும் வந்து போட்டிருக்க மாட்டா, டயர்டாக இருக்க மாட்டாங்களா, அதனால தான் வந்து லெட்டர் போட்டிருக்கோம், இதுக்கெல்லாம் வந்து மூஞ்சி சோகமாக வச்சிருக்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் இந்த இயேசு அவங்க அந்த பொண்ணு வந்து அவன் ஸ்கூலில் ஒரு பையன் ஃபோன் வச்சுருந்தான் போல, அந்த ஃபோனை வச்சு வந்து காமிப்பா, உனக்கு எப்படிமா அந்த ஃபோன் வந்து கிடச்சிது அப்படின்னா, என் ஃப்ரெண்டு வச்சிருந்தா நான் வந்து நாளைக்கு கொடுக்குறேன், பர்மிஷனோடு தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லுவாள். சொன்னோன்னு எனக்கு பயங்கர சந்தோஷம், ஃபோன் நான் நம்பர் போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் ஒய்ஃபை பேசணும்னு டவர் கிடையாது, டவர் எங்கே ஜன்னல் வெளியெல்லாம் விழுவான், டே ஜன்னல் வெளியே வந்து ஃபோனை பிடிக்குவாங்களா, உள்ளே எங்கன்னா சிக்னல் கிடைக்கிறா வந்து பார்த்தா பாத்ரூம் அடைச்சிங்க, இங்கே டாய்லெட் அண்ணன் வந்து சிக்னல் கிடைக்குது பாஸ், இங்கே எல்லாருக்கும் இங்கே தான் வந்து சிக்னல், இங்கே கிடையாது பேசு பேசும்போது அவன் ஒய்ஃப் வந்து ஃபோன் அட்டன் பண்ணவங்க பேசவே மாட்டான், யாரா அவன் எடுப்பட்டவன், எப்போ பாரு ஃபோன் பண்ணி வெறுப்பேற்றிருக்காங்க அண்ணன் நம்பர்லேருந்து, ஏய் நான் தான் ஹனி நீங்களா, ஆ சொல்லுங்கள், ரொம்ப டயர்டாக இருக்கேன், நீ குழந்தை இப்போ தான் வந்து பிறந்தது அப்படின்னா, ஐயோ குழந்தை பிறந்துச்சா, குழந்தை நல்லா இருக்கா, அது கை காலெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு வந்து கேட்பான். கேட்டோன்னா நல்லா இருக்குது, உங்களை மாதிரியே இருக்குது அப்படின்வாங்க. இவன் திரும்பி என்ன மாதிரியே இருக்கான் குழந்தை அப்படின்னு வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லுவான், உன்ன மாதிரி இருக்க அப்படின்னு வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அது என்ன பையனா பொண்ணான்னு வந்து ஃபோனில் கேட்கும்போது பொண்ணு அப்படின்வாங்க. பாஸ் என்ன மாதிரியே பொண்ணா, ஏடா அடே உன்ன மாதிரி பையன் பண்ண உன்ன மாதிரியே பொண்ணா, ஐயோ கடவுள் இந்த குழந்தையை காப்பாற்றுமையா அப்படின்னு இவங்கெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவன் பேசி முடிச்சோம்னா சந்தோஷப்பட்டு ஃபோன் அதுக்குள்ளே வந்து சார்ஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு கட் பண்ணுவோம். எல்லாருக்கும் வந்து சந்தோஷம், அவனுக்கு வந்து பொண்ணு பிறந்தாங்க, என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு இவங்க டிசைட் பண்ணுவாங்க. இவன் பேரில் பாதியும் இந்த போங்கன்ற இவன் பேரும் அவங்க ஒய்ஃபோட பேர் ஷன்னு, இது ரெண்டும் சேர்த்து வைப்பாங்க. இந்த குழந்தை தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வந்து பார்த்தீங்களா, இவர் வந்து இந்த ஏசங்கை வந்து அடாப்ட் பண்ணி வளர்த்துருப்பாரு. வளர்த்தோடனே இவருக்கு உண்மையாக பிறந்த பொண்ணு அந்த பான்சங் தான், அந்த பொண்ணு தான், சரியா, அது வந்து அந்த சீன் அது விட்டுங்க. இப்படிலாம் இவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. இப்படி சந்தோஷமாக இருக்க சமயத்தில் சீஃப் என்ன பண்ணுவார், இவனுக்கு ஏதாவது வந்து நியாயம் நடக்கணும் அப்படின்னு போய் அந்த கேஸை பற்றியெல்லாம் வந்து விசாரிப்பார். விசாரிச்சோன்னா அதை ஹேண்டில் பண்ண போலீஸ்கிட்ட கூட சொல்லுவார், இவன் நல்லவன்ப்பா, அவனுக்கெல்லாம் அகேன்ஸ்டாக எதுவும் பண்ணாதீங்க, இல்லை இல்லை எல்லா எவிடன்ஸும் அவனுக்கு வந்து சாதகமாக தான் இருக்குது, இங்கே கூட பாருங்கள் கேஸ் ஃபைலில் வந்து காமிப்பாங்க. அதில் இவனாவோ வந்து வாக்குமூலம் ஸ்டேட்மெண்ட் ஒத்துக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதை பார்த்து அவர் வந்து சிற கஷ்டப்படுவார். இவன் அந்த நினைவு அந்த சுய நினைவே கிடையாது, ஸ்டேட்மெண்ட் எடுத்துருக்கு நாலேஜ் கிடையாது, இதோட ஒரு காப்பி வந்து என்கிட்ட கொடுக்குறியா அப்படின்னு வந்து கேட்பாரு. இவன் வந்து ஐயோ என் வேலைக்கு நீங்கள் ஆப்பு வைக்கணும்னு பார்க்குறீங்க, அதெல்லாம் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்போது, நீங்கள் எதுக்கு இதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்கள் குழந்தையும் இந்த மாதிரி தான் வந்து யாரோ ஒருத்தர் சாகடிச்சான்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இவருக்கும் ஒரு பையன் இருந்தப்போ அந்த பையனை வந்து சாகடிக்கப்பட்டிருப்பான், அதை அவன் ஞாபகப்படுத்தினாலும் பரவாயில்ல இருக்கட்டும், இந்த குழந்தைய வந்து அதாவது அவன் வந்து குற்றம் பண்ணிருக்க மாட்டேன்றது இந்த சீஃப் வந்து உறுதியாக இருப்பார். அந்த 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 ஸ்டேட்மெண்ட் காப்பியை வந்து வச்சுப்பார். வச்சுக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் போய் இவன் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவான் நம்ம யாங்கோல்லாம், எல்லோரும் கூட வந்து க்ளோஸ் ஆவான், ரன்னிங்கெல்லாம் வந்து பண்ணுவான். நீ இதே மாதிரியே வந்து டயர்டாக இருந்தால் உனக்கு அமைதியாக இருந்தால் உனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும், வா எங்கள் கூட வந்து எக்ஸசைஸ் பண்ண, எல்லோரும் வந்து சந்தோஷமாக வந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. பண்ணிட்டுருக்க சமயத்தில் அந்த வார்டன் அந்த ஆஃபீஸர் வந்து சொல்லுவார், உனக்கு வந்து இப்போது லாஸ்ட் ட்ரையல் வந்து ஒன்று நடக்க போதான், உன்னை கூப்பிட்டு வந்து விசாரிப்பாங்க, விசாரிக்கும் போது நடந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து சொல்லிடு, நீ வந்து கொலை பண்ணுன்ற விஷயத்தை ஸ்ட்ராங்காக வந்து சொல்லு அப்படின்வாங்க. இவங்க பொண்ணு வந்து சொல்லுவோம், அப்பா நீ வந்து ஜட்ஜ் கிட்ட வந்து ஃப்ராங்காக பேசுப்பா, தைரியமாக இருப்பா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆ நான் தைரியமாக இருக்கேன், நான் நடந்ததெல்லாம் சொல்கிறேன் அப்படின்வாங்க. இந்த அஞ்சு கைதிகளும் என்ன பண்ணுவாங்க, என்ன நடந்தது எங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்போது அவன் சொல்லுவான், இந்த குழந்தை பேக்கு இன்னொரு கடையிலுக்கு கூப்பிட்டு போச்சா, நான் போகிறேன்னா போயிட்டு போது திடீர்னு வந்து கீழே குழந்தை முந்திச்சு, தலையிலலாம் வந்து ரத்தம், நான் வந்து முத்தம் கொடுத்துருந்தேன், பேண்ட்லாம் வந்து எதுக்குற பேண்ட்லாம் ஊற்றேன் அப்படின்னு கேட்டால், ரத்தம் அப்போ தான் வந்து நல்லா ஃப்ளோ ஆகும் சர்க்குலேஷனுக்காக அப்படின்னுவான். ஆக்சுவலாக ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் இந்த கடையில் ஒர்க் பண்ணியிருந்தா பார்த்தீங்களா, அங்கே வந்து ஃபஸ்ட் எய்டுக்கு அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, சரியா, இந்த சிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கார்டியோ
அந்த இதெல்லாம் வந்து அமைக்கி இந்த ஃபஸ்ட் எய்ட் மாதிரி செஸ்ட் அமுக்கிறது, வாய் வழியாக காற்று கொடுக்குறது, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு வந்து காற்று நல்லா போகிறாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட் எய்ட் வந்து சின்ன ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதை தான் வந்து நான் பண்ணேன்னு வந்து சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் கேட்டு ஓ இதான் வந்து பண்ணிட்டு இருந்தியா, சரி எப்படி விழுந்திருக்கும் அப்படின்னு வந்து யோசிப்பாங்க. என்றைக்கு இந்த விஷயம் வந்து நடந்ததுன்னா, இது வந்து ஒரு பிப்ரவரி மந்தில் வந்து நடந்திருக்கும். ஸோ நடந்த உடனே இவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். பாஸ் அந்த டைமில் நல்ல குளிர் பாசிங்க, நம்ம கூட பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் குளிச்சுட்டு இருந்தோம், அன்றைக்கி தான் நம்ம குளிச்சுட்டு இருந்தோம், அன்றைக்கி தண்ணி ஒழுங்காக வரலையா பாத்ரூமில், எல்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு தண்ணி வரல, அப்படி தான் வந்து ஏதாவது வந்து விழுந்திருக்கும், இந்த குழந்தை ஸ்கிட் ஆகி வந்து சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த மார்க்கெட்டில் பனிக்கட்டி இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கும், அதில் அப்படியே கால் வச்சு இந்த குழந்தை சறுக்கி விழுந்திருக்கு. விழுந்தாலும் எப்படி விழுந்திருக்கும் அப்படின்னு இவங்களாலே வந்து அடித்து உழ வைப்பாங்க, உடற அப்படின்னு வந்து உழ வைப்பாங்க. அதான் அவங்க குழந்தைங்களாம் ஃபோன் பண்ணலாம் வந்து இந்த பொண்ணு கொடுத்துச்சுல, அவங்க அப்பாவுக்கு இது கூட வந்து ட்ரையலுக்கு நடிக்க மாட்டேன் அப்படின்னா நடிக்க தொப்புன்னு வந்து விழுவோம். விழுந்தா கூட கையை தான் வந்து தவான், எனக்கு விழலையே நான் கையை வச்சு ஊனிக்கினேன். ஆமாம், விழுந்தாலும் கையை வச்சு ஊனிப்பாங்க, தலை வந்து டொங்குன்னு படாது. எப்படி போட்டிருக்கோம், ஆ செயலர் பேக் அந்த குழந்தை மாட்டிச்சு. ஆமாம், அந்த பேக் வந்து மாட்டிடுச்சு செயலர் மூணு, அந்த பேக் மாட்டிட்டு இருந்து தான் அப்போ விழும்போது ஆகும். பேகு முதுகில் படும்போது தலை அப்படி அடிக்க இன்னும் வசதியாக இருந்திருக்கு, அப்படி தான் வந்து நடந்திருக்கு. இதை தான் நீ வந்து சொல்லணும், இதை சொல்லணும், இதுதான் நடந்திருக்கு. அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கல் வந்து அந்த குழந்தை மூஞ்சில் விழுந்த மாதிரி இருக்கும், அது எப்படி விழுந்ததுன்னு வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. நீ ஏதாவது தூக்கி போட்டியா, ஆஹ் நான் கல்லெல்லாம் தூக்கி போடல அப்படின்னு வந்து சொல்லுவான். அப்போ நீ தூக்கி போடல என்ன இருக்கும், அந்த மார்க்கெட்டில் இந்த குழந்தை கீழே விழும்போது அந்த கடையில் மேலே வந்து வச்சுருப்பாங்க ரூஃபில், அது அப்படியே தடிக்கு இப்படி கீழே விழும்போது அந்த கல் அந்த ரூஃபில் இருக்கிறது அப்படியே வந்து விழுந்து அந்த குழந்தை மூஞ்சில் விழுந்துருக்கும். இப்படி தான் வந்து இறந்துருக்கும். இந்த விஷயத்துக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதே பரவாயில்ல, லாஸ்ட்டு ட்ரையில் அங்கே போய் எல்லாம் வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி நீ சொல்லணும், ப்ராக்டிஸ் பண்ண, உண்மையை தான் வந்து நீ சொல்ல போகிற, அவன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவான். இப்போ ஜட்ஜ் வந்து உங்ககிட்ட கேட்குறாரு, கல் எப்படி மூஞ்சில் வந்து நீ வந்து போட்டியா அப்படின்னு கேட்டால், அது வந்து விழுந்தது நீ வந்து பார்த்தியா அப்படின்னா, நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லணும். பார்த்தேன்னு நீ சொல்லணும், நீ பார்த்தேன்னு சொல்லணும், அந்த கல் தான் மேலே வந்து நீ வந்து பார்த்தேன்னு சொல்லணும். சரி, உனக்கு வந்து இந்த கேஸை பற்றி சில விஷயம் தெரியல, அப்போ நீ என்ன சொல்லுவேன், எனக்கு தெரியலன்னு நான் சொல்லுவேன், அதுதான் நீ சொல்லணும், தெரியாத விஷயம் தெரியணும். அதுக்கப்புறம் இப்போ நீ சொல்லு என்னென்ன நடந்தது, நீ சொல்லு சார் நான் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவன், எனக்கு வந்து உடம்பெல்லாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் இந்த மாதிரிலாம் தப்பெல்லாம் பண்ணல, நான் போன அந்த குழந்தையோட அது வந்து ஸ்கிட்டாகி கீழே வந்துச்சு, நான் பார்த்தேன் கல் வந்து அது மேலே வந்துச்சு. அப்புறம் இங்கே இருக்க போலீஸ் எல்லாம் வந்து என்னை மிரட்டி ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் எழுதி வாங்கிக்கினாங்க, அது நான் எழுதுனதில்ல சார். ஆ சூப்பர் சூப்பர்ரா சூப்பர்ரா, இதே வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருக்கும். இவங்க வந்து இதை போய் சொல்லுவான் அப்படின்ட்டு. அந்த டைமில் என்னாகும், இவன் இந்த குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்குன்னு கோர்ட்லேருந்தே ஒரு லாயர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த லாயர் வந்து இவனை மீட் பண்ண போகிறேன்னு அங்கே போய் வந்து மீட் பண்ண போவோம். போகும்போது அந்த லாயர் வந்து என்ன பண்ணுவார், நீங்கள் பாரு உனக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கா இருக்காதுல்ல, அவருக்கு ஒரு பொண்ணு வந்து இறந்து போயிடுச்சு, உன்னை வந்து இந்த மாதிரி போஸ்ட் பண்ணலாம் ஸ்டேட் பண்ணுவாங்க வந்து யாரு, போலீஸ். ஆ பயங்கர பயமுறுத்துகிற போலீஸ், ஆ பயமுறுத்துகிற போலீஸ். ஆ இந்த பொண்ணு இறந்த பொண்ணோட அப்பா போலீஸ்க்கெல்லாம் ஹெட்டு கமிஷனர், அப்போ அவர்கிட்ட எவ்வளோ போலீஸ் இருப்பாங்கன்னு பாரு. நீ வந்து குற்றத்தை ஒத்துக்கலனா உன் பொண்ணு அவர் வந்து நாஸ்தி பண்ணுவார், உன் பொண்ணு சேஃப் கிடையாது, உன் பொண்ணு வாழணும் நீ சாகணும் என்ன சொல்கிற அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அந்த சீஃப் கூட இந்த லாயர் போகும்போது வந்து பேசுவார், என்ன சார் இப்படியெல்லாம் வந்து நீங்கள் பேசிட்டு போகிறீங்க, இதெல்லாம் வந்து நியாயமாக இருக்கா, நீங்கள் நியாயமாக ஒர்க் பண்ண பாருங்கள் சார், அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது, அவனுக்கு அதெல்லாம் அந்த தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியாது அப்படி வந்து கோபமாக வந்து போயிட்டு இருப்பார். அந்த லாயர் இவன் ஓடி போய் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கூட காமிப்பான், பாருங்கள் சார் இதெல்லாம் அவன் எழுதுன மாதிரியா இருக்குது, உண்மையாகவே மனசாட்சி தொடுதுங்க அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஆகிது அப்படின்னு பேசுவார். அதுக்கப்புறம் என்னாகும், இவனை வந்து லாஸ்ட் ட்ரையலுக்கு வந்து கூட்டு போவாங்க, சீஃப் வந்து கூட்டு போவார், கை வளங்கள்லாம் கூட அவுத்து விடுவார். அவுத்து விடனா இங்கே பாரு யோங்கோ, நீ வந்து ஆனஸ்ட்டாக பேசணும், ஃபோக்கஸ்டாக இருக்கும், பொண்ணை ஞாபகம் வச்சுக்கோ, நீ வந்து வெளியில் போகணும், அவ கூட வாழணும் அப்படின்னு சொல்லுவேன். ஆ நான் கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு வந்து அதே தான் ப்ராக்டிஸ் பண்ணுவான். சார் மை டியர் மை லார்ட் நான் தப்பு பண்ணல, நான் வந்து மனநலம் பாதிக்கப்படுறது ப்ராக்டிஸ் பண்ணுவான். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இவன் உட்கார வைப்பாங்க, உட்கார வைக்கும் போது தாறு மாறாக கேள்வி கேட்பாங்க, சொல்லு நீ தானே வந்து கல் தூக்கி மேலே போட்ட, நீ அவர் மேலே இருக்கிற கோபத்தில் தானே இந்த குழந்தைய வந்து கடத்தினேன், அவருக்கும் உனக்கும் வந்து முன்பாக இருக்கல கமிஷனட்றதுனால அப்படி வந்து இப்படி எல்லாம் பேசுவாங்க. இவன் சொல்லு சொல்லுன்னு வந்து கேட்பாங்க, இவன் வந்து யோசிச்சு பார்ப்பான் என்ன நடந்திருக்குன்னா, அந்த லாயரும் இவன் வந்து மிரட்டினாங்க, அதுக்கப்புறம் அவன் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால அந்த சமயத்தில் கூட அந்த கமிஷனர் வந்து இவனை போட்டு செம்மடி அடிப்பார், ஒத்துக்கூடா நீ எல்லாம் இதுக்கிட்ட உயிரோட என் குழந்தை இந்த சாவடிச்சிட்டு, நீ ஒத்துக்கலனா உன் குழந்தைய நான் நாஸ்தி பண்ணிடுவேன், நீ ரேப் பண்ண மாதிரி அப்படி வந்து பேசுவார். இவனுக்கு கஷ்டமாக இருக்கும். இங்கேயும் வந்து லாயர்ஸ் எல்லாம் ஒத்துக்கோ ஒத்துக்கணுன்னா, ஆ ஐயா எஸ் நான் தான் பண்ணேன் அப்படின்னு வந்து இவன் சொல்லுவான். சொல்லும் போது இந்த பொண்ணோட காது எல்லாரும் வந்து புத்துருவாங்க இவன் பொண்ணு. அதுக்கப்புறம் அந்த சீஃப் பார்த்தீங்கன்னா கத்துவார், யோ லாயர் நீ ஏதாவது வந்து பேசியா, நீ பேசி அவனை டிஃபெண்ட் பண்ணி, அவன் வந்து அவனை யாரும் பயம் வச்சுருக்காங்க, இவரோட என்ன அவரை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுங்கள் எல்லாரும் வந்து சொல்லுவாங்க. அந்த லாயர் என்ன சொல்லுவேன்னா, எதனா பார்த்து தண்டனை வேணால் குறைக்க பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவார். அதுக்குள்ளே அந்த கமிஷனர் தரப்பு லாயர் என்ன சொல்கிறார், அதான் டிபெண்டிங் லாயரே வந்து எதை பார்த்து பண்ணுங்கன்றதே, வேறு எதுவும் பார்த்து பண்ண மரந்தண்டத்தை கொடுத்துருங்க இவரோட, இதுக்கப்புறம் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னா. லாயரும் வந்து இவ்வளோ பேசுனதுக்கப்புறம் ஜட்மெண்ட் வந்து எழுதிவார், இவனுக்கு மறந்துடுறேன் கன்ஃபார்ம் பண்ணி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த சமயத்தில் இந்த பொண்ணு வந்து
அப்படி விஷுவலைஸ் ஆகும். இப்போ வளர்ந்துட்டேன் பார்த்தீங்களா, இந்த விஷயத்தெல்லாம் ரீகலெக்ட் பண்ணி எங்கள் அப்பா வந்து நிரபராதி, எங்கள் அப்பா நிரபராதி அன்னைக்கு வந்து நீங்கள் மறந்து தான் கொடுத்துருங்க, அவர் குழந்த மாதிரி அப்படின்னா அவர் கட்டி பிடிச்சி அவருக்காக தான் நான் வந்திருக்கேன், நீங்கள் அழாதீங்க டாடி, நான் உங்களை பார்த்துக்கிட்டேன் டாடி அப்படின்னா இவ்வளோ இல்யூஷன் மாதிரி நினச்சிட்டு அந்த சீனில் வந்து பண்ணுற மாதிரி, இங்கே பாருங்கள் இவங்கெல்லாம் பாருங்கள் இவங்களாம் ஜோடிச்சதுக்கு நீங்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தீங்க, மரணாதனா அப்படி வந்து அப்படியே மறுபடியும் காமிப்பாங்க. இதுக்குள்ளே நாகும் இவனை பிடிச்சி போய் ஜெயிலில் வைப்பாங்க. ஜெயிலில் வைக்கும் போது அந்த சீஃப் வந்து பயங்கரமாக வருத்தப்படுவார். வருத்தப்பட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு அடிக்கடிக்கு வந்து வெளியில் அந்த டீச்சரோட வந்து வந்து பார்ப்பா. பார்த்ததுக்கப்புறம் அவள் டென்டனாக நான் ஃபுல் மார்க் எடுத்ததெல்லாம் வந்து காமிப்பா, ஃபுல் மார்க் எடுத்துட்டியா வெரி குட் அப்படின்னு வந்து அவங்க அப்பா வந்து அப்ரிஷியேட் பண்ணுவார். அதெல்லாம் வந்து சீஃப் வந்து பார்த்துட்ருப்பான். இந்த ஜெயிலில் கூட உட்காந்து பார்த்தீங்கன்னா இவன் படிக்கலாம் வந்து கற்றுப்பான், நம்ம பாஸு இந்த பொண்ணு லெட்டர்லாம் வந்து போடும், இவங்க அப்பாலாம் கூட நல்லா வாசிப்பான், யாங்கோ ஹாய் டேட் எப்படி இருக்கீங்க அப்படின்னு இவங்க பொண்ணு வெளியிலேருந்தெல்லாம் லெட்டர் போடும். அடிக்கடிக்கு இவங்க அப்பாவை பார்க்க முடியல, அவள் தான் மறந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல அப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸுக்கு டியர் அங்கிள், ஹலோ அங்கிள் அப்படின்னு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்கும் அவன், ஹலோ அங்கிள் இதுக்கே வந்து ஒரு மணி நேரம் கிட்ட படிச்சிருப்பான். பக்கத்தில் ஒரு பேப்பர் பிடிங்க, ஹலோ அங்கிள் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா, நீங்கள் நல்லா இருக்கீங்கிறத வந்து எனக்கு கேட்கும் போது சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் வந்து நல்லா இருக்கணும், எங்கள் அப்பா வந்து நல்லா பார்த்துக்கோங்க, மற்றவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, டேக் கேர் இவ்வளோ எழுதியிருக்கேன். இதை படிக்க எவ்வளோ நேரம், ஒரு மணி நேரம் நான் உட்காந்துருக்கேன், ஹலோ அங்கிள்னே வந்து இன்னும் படிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னோட மறுபடியும் வாங்கிட்டு, ஓ இவ்வளோ இதில் இருக்கா சரி, ஹலோ அங்கிள் நீ திருந்த மாட்டேன் திருந்த மாட்டே அப்படின்னு வந்து இவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்க சமயத்தில் இவன் வந்து அந்த குழந்தை மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பான், அந்த சாகுக்கான ஒரு டேட் வந்து சீக்கிரம் ஒன்று சொல்லுவாங்க, ஓ எலெக்ஷன் இந்த மாதிரிலாம் வரதுனால டிசம்பர் 23rd இவனை வந்து சாகடிக்கணும் அப்படின்னு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருவாங்க. அதன்படி என்னாகும் இந்த குழந்தைய வந்து அந்த 23rd தான் இவருடைய பிறந்தனாலும் கூட கூட்டு வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து உட்கார வைப்பாங்க. எல்லாரும் அவங்கவுங்க கிஃப்ட் கொடுப்பாங்க, அந்த அஞ்சு பேரும் இந்தாம்மா இந்தாம்மா அப்படின்னு அவங்கவுங்க கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த பாஸ் கூட பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் எழுதிருக்கனா அங்கிள் அப்படின்னு வந்து கேட்பார். ஆ ஏஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உங்கள் அப்பா என்ன கிஃப்ட் வச்சிருக்காரு கேளு அப்படின்னு வந்து கேட்டால் அவங்க அப்பா, ஓய் உங்கள் அப்பா பெரிய கிஃப்ட் வச்சிருக்காரு, டேன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த சைலர் மூணு பேக் இருந்து பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோ போட்டது அந்த பேக், தேங்க்யூ டேடி அப்பா சொன்னால கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அப்படின்னு இந்த பொண்ணு என்ன பண்ணோம் எந்திரிச்சு முட்டி போட்டு, அப்பா நீங்கள் எனக்கு அப்பாவாக கிடைச்சது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ டாடின்னு வந்து சொல்லுவோம். அவன் பாஸ் சொல்லுவான், டேய் உன் பொண்ணுக்கு நீ ஏதாவது வந்து சொல்கிற அப்படின்னு வந்து இவன் எப்பவுமே அவங்க பொண்ணு சொல்கிறதே வந்து ரிப்பீட் பண்ணுவோம். இவனை வந்து எந்திரிச்சு முட்டி போடுற மாதிரி பண்ணி நீ எனக்கு பொண்ணு கிடைச்சது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு வந்து சொல்லுவான். சொல்லும் போது இவங்கெல்லாம் அழுதுகிட்டு இருப்பாங்க. அங்கிள் நீங்கள் அழுவுறீங்களா, ஏய் அழலை அழலை அப்பா இப்போ வேறு இடத்துக்கு போகிறாரு சரியா அப்படின்னு வந்து போவாங்க. ஆக்சுவலி பொண்ணு அவனை தூக்கு போட்டு சாகடிக்க போகிறாங்க. உள்ளே போகும்போது இந்த குழந்தை வந்து சொல்லுவோம், டேடி அப்பா டேடியே வராது அப்பா தான், அப்பா நான் நல்லா படிப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். இவன் இவன் சொல்லுவான், நீ வந்து அப்பா இல்லாமலே தனியாக வாழணும், என்ன வாழ்ந்துருவியா அப்படின்னு வந்து கேட்பான். ஆ நீங்களும் நான் எல்லாம் வாழ்ந்துருவீங்களா, வாழ்ந்துருவோம்மா அப்படின்னு வந்து சொல்லுவார். டாடி அப்பா நான் வந்து நிறைய மார்க் எடுத்துகிட்டு நான் திரும்ப வந்து உன்னை பார்ப்பேன், நீ ஏதோ ஒன்று இடத்துக்கு புதுசாக வந்து போகிறேன்னு நினைக்கிறேன், அந்த இடம் நல்லா இருந்தால் நீ அங்கே இரு சரியா, என்னை பற்றியெல்லாம் வந்து எதுவும் யோசிக்கக்கூடாது ஓகே அப்படின்னா இவன் வந்து அழுவான். சரிம்மா அப்படி வந்து சொல்லுவான். சொல்லிவிட்டு இந்த குழந்தை இந்த இந்த ஜெயிலுக்கு இந்த பக்கம் இருக்கும் இந்த இவன் வந்து போவான் மறந்துடன போகிற இடத்துக்கு. போகும்போது இந்த குழந்தை வந்து பார்க்கும்போது இப்படியெல்லாம் வந்து பண்ணிவிட்டு உள்ளே நுழைவான். இந்த குழந்தை வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லி பார்க்கும், திரும்ப வருவார் அப்பான்ட்டு வரமாட்டான். 1, 2, 3 அப்படின்னு வந்து சொல்லுவோம். அவன் அழுதுட்டு இருப்பான் சார் அப்படின்னு திரும்ப ஓடி வருவான். ஓடி வந்து அந்த குழந்தைய அந்த ஜெயிலுக்குள்ளேயே வந்து கட்டி பிடிச்சிட்டு கதறுவான். அப்பா நல்ல நீ இல்லாமல் இருக்க முடியாதுமா, இவ்வளோ வந்து சொல்லுவான், நீ எங்கேயும் போகாது ரெடி, நீ இங்கே இரு, நான் எங்கே இருந்தாலும் திரும்ப வந்து இங்கேயே வந்து பார்த்து பண்ணி இன்னொரு இடத்துக்குலாம் வந்து போவேன், நான் இல்லாமல் நான் இருக்க முடியாது அப்படின்னு வந்து கதறுவா. கதரும் போது வந்து கெஞ்சுவான், நான் தப்பு பண்ணல சார், நான் தப்பு பண்ணல சார், அன்றைக்கி வந்து நான் தெரியாமல் சொல்லிட்டேன் சார், சாரி சார், யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள் சார், என்னை காப்பாற்றுங்க சார், நான் பொண்ணோடவே வந்துருக்கணும் சார் அப்படி வந்து சீஃப் காலெலாம் விழுற மாதிரி வந்து பண்ணுவான். இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், அன்றைக்கி நீ வந்து சொல்லி அப்படின்ற மாதிரி அவன் வந்து பாவமாக பார்ப்பாங்க. அவன் அப்படியே சார் ப்ளீஸ் சார் நான் எதுவும் பண்ணல சார், நான் நல்லவன் சார், நான் கொலை பண்ணல சார், ப்ளீஸ் சார் என் பொண்ணை காப்பாற்றுங்க சார், என் லைஃப் என் பொண்ணு சார் அப்படின்னு வந்து பேசுவான். இந்த குழந்தையும் வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவனை தூக்கிட்டு போய் தண்டனையை நிறைவேற்றுவாங்க. நிறைவேற்றினதுக்கப்புறம் அவன் முதுகில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்கிள் இந்த பாஸ் நல்லா அவன் கூட வி லவ் யூ அப்படின்னு வந்து எழுதியிருப்பான் ஸ்பெல்லிங் மிஷின் அந்த முதுகில். அப்படியே அதெல்லாம் பார்ப்பாங்க, அவன் எடுத்து போய் அதெல்லாம் வந்து சாகடிச்சிருவாங்க. சாகடிச்சதுக்கப்புறம் அந்த குழந்தை இப்போ வந்து வாதாடும், எங்கள் அப்பா அன்றைக்கே வந்து தப்பு பண்ணல, நீங்கள்லாம் வந்து தண்டனை கொடுக்க பார்த்தீங்க. ஆக்சுவலாக இவனை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் இவங்க தப்பிக்கணும்னுலாம் இவங்கெல்லாம் முயற்சி செஞ்சு பார்த்துருப்பாங்க, இவனை காப்பாற்றணுன்ட்டு. லாஸ்ட்டாக இதுதான் வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பலூனில் இந்த ஹாட் ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பலூன்லலாம் இந்த ரெண்டு இவனையும் குழந்தையும் வந்து ஏற்றி அமுச்சு விட்டுணும் அப்படிலாம் நினைப்பாங்க. அந்த பலூன் பறந்து போயிட்டே இருந்திருக்கும், பாய் பாய் டாட்டா அப்படின்னு வந்து இருக்கும். சீஃப் உட்பட அவர் வந்து சந்தோஷப்படுவார், இவங்க எப்படியாவது தப்பிச்சு போயிட்டோம் அப்படின்னு. ஆனால் அந்த பலூன் வந்து அந்த கயிறு அந்த காம்பவுண்ட் வாலிலே வந்து ஸ்டக் ஆயிரும், அந்த கயிறு மாட்டுங்கனால அந்த பலூன்னால இவங்க தப்பிச்சு போக முடியாமல் அங்கேயே ஸ்டக் ஆயிடுவாங்க, மறுபடியும் இவங்களை பிடிச்சி ஜெயிலில் போகிற மாதிரி ஆயிரும்.
ஸோ இப்படிலாம் வந்து நடந்துக்கும். கடைசியாக வந்து சாகம் அடிக்கப்பட்டாங்க. அந்த பொண்ணு வந்து சொல்லுவோம், எங்கள் அப்பா நல்ல ஒரு எப்பயாவது வந்து சொல்லுங்கள், அவர் எந்த தப்பும் பண்ணலை, அவர் மச்ச அவர் மேலே வச்சிருந்தது எல்லாமே வந்து சித்தரிக்கப்பட்டது, போலீஸ் அவங்க வந்து கண்டுபிடிக்காமல் இப்படி தப்பாக வந்து எல்லாமே இதுதான் கரெக்ட் அப்படின்னு பண்ணிட்டாங்கிற போது ஜட்ஜ் வந்து அப்போ எழுதுவார், இப்போ நியாயத்தை கொடுங்கிற போது அவர் நியாயத்தை சொல்வார், அவர் மேலே இந்த தப்பெல்லாம் வந்து போலியானது, அவர் உண்மையாகவே வந்து நல்லவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுதான் எங்கள் அப்பா ஆத்மா கொடுக்குற நீங்கள் வந்து ஒரு இது அப்படின்னு அவர் சொல்லுவா. சொல்லிட்டு அதோட அந்த சீன் வந்து கட் ஆகும், எல்லாரும் வந்து சந்தோஷப்படுவாங்க, கடைசியில் இப்பயாவது அவனுக்கு வந்து நியாயம் கிடைச்சிது அப்படின்னு. அங்கே வந்து இவ ஜெயிலில் அந்த காம்பவுண்டில் நின்று பார்க்குற பார்த்தீங்களா, அது ஒன்றும் கிடையாது, அந்த பலூன் அப்படியே அந்த நூலோட போய் அந்த காம்பவுண்டில் வந்து ஸ்டக் ஆனது. அந்த பலூனை பார்க்கும்போது அவளுக்கு அவங்க அப்பா ஞாபகம், அன்றைக்கே வந்து நம்ம தப்பிச்சிருந்தால் அப்பா நம்மளோட வந்திருப்பாரு அப்படின்னு. அந்த பலூன் பார்க்கும்போது அந்த ஹாட் ஏரில் அந்த பெரிய பேராஷூட்டு மாதிரி அவங்க அப்பா தப்பிச்சு போக ட்ரை பண்ணாங்களா, அந்த நூல் வந்து மாட்டுச்சுல, அப்பா அது வந்து அவுந்துட்டு அந்த நூல் வானத்தை நோக்கி பறந்த மாதிரி பாய் பாய் டாட்டா அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதை பார்த்து பாப்பா மேலே நோக்கி. இதோட அந்த படம் வந்து முடிது ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நான் சிங்கிள் டேக்கில் தான் நரேட் பண்ணேன், ஓரளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து பேசுங்க. மீண்டும் ஒரு ஸ்டோரியில் சந்திப்போம். பாய்.